பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஷாலோம் அலைக்கம். கொஞ்சம் சத்தமா அலைக்கம் ஷாலோம், ஷாலோம் அலைக்கம். உங்களுக்கு சமாதானம் யாருக்கு? ஒரு 3 வாரங்களுக்கு முன்பாக உங்களுக்கு சமாதானம் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். கடந்த 2 வாரங்களாக உங்களுக்கு சமாதானம் யாருக்கு என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறேன். அந்த தொடர் செய்தியிலே இன்றைக்கு 3 பாகத்துக்கு நாம் கடந்து வருகிறோம். உங்களுக்கு சமாதானம் யாருக்கு? யோவான் 20:19 வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்திலே யூதருக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அதே அதிகாரம் 26 வசனம். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டிற்குள்ளே இருந்தார்கள், தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஷாலோம், ஷாலோம் என்ற சொல் தமிழிலே சமாதானம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருந்தாலும் ஷாலோம் என்ற எபிரேய சொல் சமாதானம் என்பதை காட்டிலும் கூடுதலாக பொருளுடையது. ஷாலோம் என்ற சொல்லுக்கு இணையான ஒரு தமிழ் சொல் இல்லாவிட்டாலும் முழு நலமுடைமை, முழு நலமுடைமை என்று நான் மொழிபெயர்க்க விரும்புகிறேன். ஷாலோம் என்றால் கம்ப்ளீட்னஸ், நிறைவு, முழுமை, முழு நலமுடைமை, நலம், ஆரோக்கியம், செழிப்பு, குறைவற்ற நிலை, ஒரு எதிர்பார்ப்பில்லாத பூரணம் என்று பல பொருளை தன்னகத்தை அடக்கிய ஒரு சொல் தான் ஷாலோம். எபிரேயர்கள் இன்றும் கூட ஒருவரை ஒருவர் வாழ்த்தும் போது ஷாலோம் அலைக்கம் என்று சொல்லுவார். அதற்கு மறுமொழியாக அவர்கள் சொல்லுகிற வாழ்த்துதல் அலைக்கம் ஷாலோம். அதைத்தான் அரபி மொழியிலே சலாம் அலைக்கும், அலைக்கும் சலாம் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பழைய ஏற்பாட்டிலே மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரிவு உரையிலே அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி தம்முடைய சீடர்களுக்கு அவர் ஏறத்தாழ கடைசியாக சொன்ன வார்த்தை, சொன்ன வாழ்த்துதல், என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அவருடைய பிரிவு உரையிலே மாத்திரமல்ல, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை சந்திக்கும் போதெல்லாம் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், ஷாலோம் அலைக்கம், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. சலாம் அலைக்கும், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்றுதான் வாழ்த்துகிறார். பிரியமானவர்களை ஒருவர் வாழ்த்துவதனாலே அந்த சமாதானம் வந்துவிடாது. தேவனும் நமக்கு அந்த சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெறந்தாலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலைபெறாமல் இருக்கும் என்று நம்மை மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். யாரை பார்த்து? சிறுமைப்பட்டவர்களை பார்த்து, பெருங்காற்றில் அடிபட்டவர்களை பார்த்து, ஆதரவற்றவர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று. இருளிலே கங்குலிலே மாட்டி இனி என்ன செய்வது என்று திசை எறியாமல் திகைத்து கொண்டிருக்கிறவர்களை பார்த்து இயேசு சொன்னார், என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். பிரியமானவர்களே, யார் வேண்டுமானாலும் யாரை பார்த்தும் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லலாம். அந்த வாழ்த்துதலை சொல்லுவதனாலேயே ஒருவருடைய வாழ்க்கையிலே சமாதானம் உண்டாகிவிடாது. பிரியமானவர்களே, அந்த வாழ்த்துதலுக்கு அந்த பாத்திரம் பாத்திரமாக இருக்க வேண்டும். அந்த வாழ்த்துதலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்புடையதாக இருக்க வேண்டும்.
அந்த டம்ளர் தலைகீழாக இருந்தால் அதில் ஊற்றுகிற அமிழ்தமும் கூட அதில் தங்காது, ஒரு சொட்டு கூட உள்ளே போகாது. ஏனென்றால் அந்த கோப்பை தலைகீழாக இருக்கிறது. ஒருவேளை அது கீழே சாய்ந்து விழுந்து கிடக்குமே ஆனால் ரெண்டு சொட்டு உள்ளே இருக்கலாம். ஆனால் ஊற்றப்பட்ட அமிழ்தமானாலும் பாலானாலும் ஆப்பிள் ரசமானாலும் அதற்குள்ளாக இருக்க முடியாது. அந்த பாத்திரத்திலே ஒரு ஓட்டை இருக்குமே ஆனால், ஒரு கீரல் இருக்குமே ஆனால் ஊற்றப்பட்ட அந்த ரசம் கசிந்து விடும். பிரியமானவர்களே, பாத்திரம் சரியாக இருக்க வேண்டும். அந்த பாத்திரத்திலே ஒரு விடம் இருக்குமே ஆனால், ஒரு விஷம் இருக்குமே ஆனால், ஒரு தீங்கு இருக்குமே ஆனால் ஊற்றப்பட்ட அமிழ்தமும் விடமாக மாறிவிடும். பிரியமானவர்களே, பாத்திரம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரமாக இருக்க வேண்டும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து லூக்கா 10:5-6 வசனங்களிலே தெளிவாக சொல்லுகிறார், ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால், மூலமொழியிலே சன் ஆஃப் பீஸ், சமாதான புத்திரன், ஷாலோம் புத்திரன் அங்கே இருந்தால், சமாதான புத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும். இல்லாதிருந்தால், சமாதான புத்திரன் இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். அப்ப அங்க ஒரு சமாதான புத்திரன் இருக்க வேண்டும். சமாதான புத்திரி, சமாதானத்தின் மகள், சமாதானத்தின் மகன் அங்கே இருக்க வேண்டும். அதைத்தான் மற்ற 10:12-13 வசனங்களிலே வாசிக்கிறோம், ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள், அந்த வீடு பாத்திரமாயிருந்தால், அந்த வீடு பாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடும். வாழ்த்துங்கள் என்றால் எப்படி வாழ்த்த வேண்டும்? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, உங்கள் பிள்ளைகளுக்கு சமாதானம் உண்டாவதாக, இந்த வீட்டில் உள்ள யாவருக்கும் சமாதானம் உண்டாவதாக, இந்த வீட்டில் உள்ள யாவற்றின் மேலும் சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறோம். அந்த வீடு அந்த வாழ்த்துதலுக்கு பாத்திரமாயிருந்தால் நாம் கூறுகிற ஷாலும் அவர்கள் மேல் வந்து பலிக்கும். அபாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின ஷாலோ உங்களிடத்துக்கு திரும்ப கடவுள், அதனுடைய பொருள் அது பலிக்காது, அந்த வீட்டுக்கு சமாதானம் வராது. அதனால தான் இயேசு சொல்லுகிறார், இன்றைக்காயிலும், இன்றைக்காயிலும் நீங்கள் உங்கள் சமாதானத்தின் வழியை அறிந்தால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். உலகத்தாரை குறித்து, துன்மார்க்கரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் சமாதானத்தின் வழியை அறியவில்லை. They know not the way of peace. They don't know the way of peace. They know not the way of peace. பிரியமானவர்களே, வேதம் இந்த ஷாலோ, இந்த முழு நலமுடைமையை நாம் பெற்று சீருடன், சிறப்புடன், நலமுடன், நன்றாக வாழ்வதற்கு, குறைவற்ற ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு, ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு வழி சொல்லுகிறது, வழி காட்டுகிறது. பிரியமானவர்களே, கடந்த வாரத்துக்கு முந்தைய வாரத்திலே சமாதானத்தின் வழியை அறிந்து கொள்ள 4 குறிப்புகளை பார்த்தோம். நம் தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த இறைவன் அருளுகிற இந்த ஷாலோமை பெற்றுக்கொள்வதற்கு நாம் இறை மக்களாக இருக்க வேண்டும். அந்த ஷாலோம் இறை மக்களுக்குரியது. என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று இயேசு சொல்ல, உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல. நாம் இறை மக்களாக இருந்தால் மாத்திரம் போதாது, பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். அவருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக, பிரிந்து வந்தவர்களாக, அதற்குரிய சுத்தாங்கம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். பிரியமானவர்களே, நம்முடைய தமிழகத்திலே, நம்முடைய நாட்டிலே எல்லாருக்கும் விருப்பம் நல்லாட்சி வர வேண்டும் என்று. நல்லாட்சி வர வேண்டும் என்றால் நல்லவர்கள் ஆள வேண்டும் என்று விரும்புகிறோம். நம் எல்லாருடைய உள்ளத்திலும் உள்ள விருப்பம் ஊழலற்ற ஒரு அரசு வர வேண்டும் என்பது, கண்ணியமானவர்கள் நம்மை ஆள வேண்டும் என்பது, மனிதாபிமானம் உள்ளவர்கள், மனித உரிமைகளை பேணி காக்கிறவர்கள்,
நம்மை ஆள வேண்டும் என்று விரும்புகிறோம். யாரோ நம்மை ஆள வேண்டும் என்றல்ல, நம்மை ஆளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அதே போல நாம் வெறுமனே இறை மக்களாக இருந்தால் போதாது, இறைவனுக்காக பிரிந்தவர்களாக இருந்தால் போதாது, நேர்மையானவர்களாக நல்லவர்களாக ஒழுக்க சீலர்களாக உத்தமர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்ம நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் மாணவர்களும் அரசியல்வாதிகளும் எல்லாருமே இந்த அரசியல் சாசனத்தை காக்க வேண்டும், அரசியல் சாசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று எப்படி விரும்புகிறோமோ, அதே போல நாம் பரலோக ராஜ்யத்தினுடைய பிரஜைகளாக இறை அரசின் மக்களாக நாம் இருந்தால் மாத்திரம் போதாது, அதில் பரிசுத்தவான்களாக உத்தமர்களாக இருந்தால் மாத்திரம் போதாது, நம்முடைய அரசியல் சாசனத்தை நம்முடைய வேத பிரமாணங்களை நாம் காத்து நடக்க வேண்டும். அப்பதான் நமக்கு சமாதானம் வரும். வேதத்தில் சொல்லப்பட்டபடி நாம் செய்வோமையானால் ஜீவிப்போமையானால் அந்த தேவ சமாதானம் அந்த சாலம் நம்ம மேல நதி போல பாய்ந்து வரும். முதல் நாள் நாம் பார்த்தோம், நாம் இறை மக்களாக தேவனுடைய ஜனமாக இருக்க வேண்டும், அவருக்காக பிரிந்து வருகிற பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும், அவருடைய பிரமாணங்களை என்னுடைய வாழ்க்கையில கை கொள்ள வேண்டும், நான்காவதாக உத்தமர்களாக நேர்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். கடந்த வாரத்திலே மூன்று காரிய குறிப்புகளை பார்த்தோம். நேர்மையாக இருந்தால் மாத்திரம் போதாது, ஐந்தாவது நீதிமான்களாக இருக்க வேண்டும். வேதத்திலே நீதிமான்கள் என்று சொல்லுவது ரைட் ஸ்டாண்டிங் வித் காட், சன்மார்க்க ரீதியாக ஒழுக்க ரீதியாக நல்லவர்கள் என்பதல்ல. நீதிமான்கள் என்பது எது தேவனுக்கு சரி அது எனக்கு சரி, தேவனுடைய இறைவனுடைய நிலைப்பாடு என்ன அது என்னுடைய நிலைப்பாடு. தேவன் சொல்லுகிற ஆபிரகாமுக்கு சாராள் மூலமாக ஒரு பிள்ளை கொடுப்பேன் என்று ஆபிரகாம அதை நம்ப முடியவில்லை. ஒரு காலகட்டத்தில் இறைவன் இதை நம்புகிறாரோ அதை ஆபிரகாம் நம்புகிறான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இறைவன் எது ஆகும் என்று நினைக்கிறாரோ, எதை செய்ய வேண்டும் இது இப்படி இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறாரோ அப்படியே தனக்கு ஆபிரகாம் மூலமாக ஒருவேளை ஸ்திரீகளுக்கான வழிபாடு நின்று போனாலும் ஒரு பிள்ளை பிறக்கும் என்று அந்த நிலைப்பாட்டினை சாரால் எடுக்கிறார், அது அவளுக்கு நீதியாக எண்ணப்படுகிறது. யோசேப்பு மரியாளை தள்ளிவிட மனதாக இருக்கிறார், ரகசியமாய் தள்ளிவிட வேண்டும் என்று விரும்புகிறவர் நல்ல மனிதனான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை அப்பா அது என்னால் உண்டானது, நீ ஐயப்படாதே, அவளை ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். தேவன் ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறான், யோசேப்பு ஏற்றுக்கொள்ளுகிறார். பிரியமானவர்கள், ஒருவேளை ஒரு சராசரி மனிதனாலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பெரிய தீர்மானத்தை அன்றைக்கு யோசேப்பு எடுக்கிறார். இதெல்லாம் சன்மார்க்க ரீதியான நல்லவர்கள் கெட்டவர்கள் என்ற நிலை அல்ல, ஆண்டவருக்கு சரினா எனக்கு சரி. இப்படி நம்முடைய வாழ்க்கையிலையும் அதை லகுவாக எடுப்போமையான, ஆண்டவர் நான் பாஸ்டர் ஆகணும் விரும்பினா பாஸ்டர், எனக்கு எவாஞ்சலிஸ்ட் ஆகணுங்கிற விருப்பம் இருக்கலாம், இல்லை எனக்கு வேலை செய்துக்கிட்டே ஊழியம் செய்யணுங்கிற விருப்பம் இருக்கலாம், எனக்கு பல விருப்பங்கள் இருக்கலாம், ஆண்டவருக்கு எது சரி அது எனக்கு சரி. மகேசனுடைய விருப்பமே என்னுடைய விருப்பம் என்று என்னுடைய சித்தத்தை அவருடைய சித்தத்துக்குள்ளாக நான் ஒப்பு கொடுப்பேனே, ஆனால் அதுவே என்னுடைய சித்தம் தான். என்னுடைய சித்தத்தை அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்பதே என்னுடைய சித்தம், அது என்னுடைய சித்தமாக இருக்குமே ஆனால் சமாதானமாக இருக்கும். முள்ளில் உதைக்கிறது எனக்கு கடினம் அல்லவா? தேவனுடைய நீதிக்கு விரோதமாக தேவன் எது சரி என்று சொல்லுகிறாரோ அதற்கு விரோதமாக போராடுகிறது முள்ளில் உதைக்கிறதற்கு சமம். முள்ளை போய் என் உதைக்கணும். பிரியமானவர்களே, நீதிமான்களாக இருந்தால் தேவ நீதியை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றினால் நாம் சமாதானமாக இருக்க முடியும். கடந்த வாரம் பார்த்தோம் சாந்த குணம் உள்ளவர்கள், அவர்கள் சமாதானத்தை கண்டடைவார்கள். இந்த சாந்த குணம் என்பது கோபப்படாமல் இருப்பதல்ல,
மோசே பூமியில் இருந்த எல்லாரை காட்டிலும் சாந்த குணம் உள்ளவர். மோசே கோபப்பட்டான், கர்த்தர் பக்கம் நிக்காதவர்களை பட்டயத்தாலே வெட்டி வீழ்த்தும்படியாக கட்டளையிட்டான். அவனுக்கு முன்பாக இரத்த ஆறு ஓடிய, ஆனால் வேதம் அவனை சாந்த குணமுள்ளவன் என்று சொல்லுகிறது. இயேசுவை சாந்த சொருபி என்று பாடுகிறது. அவரும் கையிலே சாட்டை எடுத்திருக்கிறார். சாந்தம் என்பது கோபப்படாத நிலை அல்ல. பிரியமானவர்களே, மற்றவர்களை திருத்துவதற்காக, தவறுகளை கண்டிப்பதற்காக, அந்த தவறு இல்லாத ஒரு நிலையை உருவாக்குவதற்காக கண்டிப்பாக நாம் கோபப்பட வேண்டும். கோபப்படுவது ஒரு நல்ல குணம். கோபப்பட்டாலும் பாவம் செய்யக்கூடாது. கோபப்படாதே என்றல்ல, கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதே என்று இருக்கிறது. அந்த கோபம் சூரியன் அஸ்தமித்த பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே தொடருமானால், சூரியன் மறைந்த பிறகும் அந்த கோபனுடைய வாழ்க்கையிலே தொடருமானால் அது பாவமாக மாறிவிடும். பிரியமானவர்களே, நல்லதுக்காக தவறுகளை திருத்துவதற்காக கோபப்பட்டே ஆக வேண்டும். சாந்தம் என்பது கோபப்படாமல் இருப்பதன். சாந்தம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காயம் வரும்போது, ஒரு பாதிப்பு வரும்போது, ஒரு மன வேதனை வரும்போது பதறாமல் கலங்காமல் அந்த சூழ்நிலையை எதிர்கொள்வது, அந்த சூழ்நிலையை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வது, அதைத்தான் சாந்தம் என்று சொல்லுது. மீக்னஸ் என்று சொன்னால் உதட ஜிப் வைத்து அப்படியே ஜிப் போட்ட மாதிரி உம்மன் உத வாயை மூடிக்கொண்டிருப்பது சாந்தம் அல்ல. அதை அமைதி என்று சொல்லலாம், மௌனம் என்று சொல்லலாம். அப்படியே உள்ள பொறுமை கொண்டு, உள்ள உரிமை கொண்டு, உள்ளே கொப்பளித்து கொண்டு, எரிமலை உள்ளே அப்படியே பொங்கிக் கொண்டு, பூமிக்கு அடியிலே சுனாமி வருகிறது போல உள்ளத்தின் அடியில் ஒரு பெரிய சுனாமி, வெளியே ஒரு அமைதி, அது சாந்தம் அல்ல. சாந்தம் என்பது அலைகளை பார்த்து நகைப்பது, அலேலுயா பாடி பாடி அலைகளை தாண்டுவது. அலைச்சருக்கு போட்டியை பார்த்திருப்பீர். 28 அடி அலை, 28 அடி உயரத்துக்கு அலை எழும்புகிறது. அந்த ஸ்கீயிங் பேட் என்று சொல்லக்கூடிய அந்த பலகையிலே நின்று கொண்டு அப்படி எளிதாக லாவசமாக அந்த அலையை சமாளிக்கிறார், போட்டி போட்டுக்கொண்டு முன்னேறுகிறார். நம்ம அலையை கண்டு பயந்து ஓடுகிறோம், அவர்கள் அலையை கண்டு விளையாடுகிறார். நாம் அலையை கண்டு பயந்து ஓடுகிறோம், அதே அலையை கண்டு விளையாடுகிறார்கள். நமக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனைகளை, நமக்கு பாதகமான சூழ்நிலைகளை நமக்கு சாதகமாக மாற்றுகிறோம். நம்முடைய பிரதிகூலங்களை நம்முடைய அனுகூலங்களாக மாற்றுகிறோம். அதுதான் மீக்னஸ். அப்ப பதறல, சிரிக்கிறோம். பிரியமானவர்கள், ஒரு அரை ஆறு அங்கல அகலத்துக்கு ஒரு மட்டையை கையில பிடித்திருக்கிறான். 100 கிலோமீட்டர் வேகத்திலே ஒரு பந்தை அவனுக்கு நேராக எரிகிறான். அப்படி எளிதாக லாகவமாக அந்த ஆறங்கல மட்டையை கொண்டு அந்த பந்தையை தட்டி சமாளிக்கிறான். எல்லாரும் கரந்தட்டி வாழ்த்துகிறார்கள். பிரியமானவர்களே, அவனுக்கு விரோதமாக வருகிற பந்தை கண்டு அவன் கலங்கவில்லை, அதை என்ஜாய் பண்ணுகிறான், அதை என்ஜாய் பண்ணுகிறான். காற்று எந்த திசையில் வேண்டுமானாலும் அடிக்கட்டும், எனக்கு பாய்மரம் கட்ட தெரிந்தால் காற்று எந்த திசையில் அடிக்கிறது என்பது எனக்கு கேள்வி அல்ல. நான் போக வேண்டிய திசைக்கு நான் போய்விடுவேன், நான் போக வேண்டிய கரைக்கு நான் போவேன். அது காற்றை பொறுத்ததல்ல, நான் பாய்மரத்தை அமைப்பதை பொறுத்தது. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். காற்று எப்படி வேண்டுமானாலும் அடிக்கட்டும், ஐயோ காற்று இப்படி அடிக்கிறது, காற்று அப்படி அடிக்கிறது என்றல்ல. எனக்கு பாய்மரம் அமைக்க தெரியுமா தெரியாதா என்பதுதான் கேள்வி. எனக்கு அலைச்சருக்கு தெரியுமா தெரியாதா என்பதுதான் கேள்வி. எனக்கு அலைச்சருக்கு தெரியுமானால் அலைகளை கண்டு விளையாடுவேன். அது இன்னும் 10 அடி, 15 அடி, 20 அடி, 28 அடி என்று உயருமேயானால்
இன்னும் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். பிரியமானவர்கள், அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டி விடுவேன். அதான் மீக்னஸ். கோபப்படாமல் இருப்பதல்ல, உள்ளத்துக்குள்ளே பொறுமை கொண்டிருப்பதல்ல, எதிர்ப்புகளை விளையாட்டாக மாற்றுவது, சமாளித்து வெற்றி பெறுவது. பிரியமானவர், நேற்று விபிஎஸ் டீச்சர்ஸ் திசை காட்டு கூட்டத்தின் முடிவிலே நான் ஒரு 5-10 நிமிடம் அவர்களோடு கூட பேசி குழுக்களாக இருந்தார்கள். ஒரு குழு செயல்பாட்டினை, ஒரு ஆக்டிவிட்டியை அவர்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி ஒரு வசனத்தை கொடுத்தேன். அந்த வசனத்தை வாசித்து குழுக்குள்ளாக தியானித்து அந்த வசனத்தினுடைய வியாக்கியானத்தை சொல்லுங்கள் என்று சொன்னேன். நானும் இந்த குழு உற்சாகமாக பங்கு பெற்றார்கள். ஆனால் எல்லாரும் மாற்றி மாற்றி அந்த வசனத்துக்கு விளக்கம் சொன்னார். பிரியமானவர்கள், ஒரு சின்ன பையன் விளையாண்டுகிட்டு இருக்கிறான், விளையாண்டு வேர்த்து போகிறான், களைத்து போகிறான். அவனால் விளையாட முடியலை. ஒரு குத்துச்சண்டை விளையாட்டாக இருக்கலாம், கண்ணாமூச்சி விளையாட்டாக இருக்கலாம், தொட்டு பிடிச்சி விளையாடுகிற விளையாட்டாக இருக்கலாம், ஹாக்கியாக, ஃபுட்பாலாக, கிரிக்கெட்டாக இருக்கலாம். ஓடி ஓடி அந்த சின்ன பையன் அப்படியே களைத்து போனான். ஓடி வரான், அங்கே இருக்கிற டம்ளர் இல்லைன்னா அந்த பாட்டில் இருக்கிற தண்ணி எடுத்து கடகடன்னு குடிக்கிறான். அவன் தண்ணி கொடுத்து குடிப்பது அந்த விளையாட்டிலிருந்து ஓய்ந்து போவதற்காக அல்ல, அந்த விளையாட்டிலிருந்து விலகுவதற்காக அல்ல. பிரியமானவர்களே, இன்னும் தொடர்ந்து விளையாடுவதற்காக அவன் தண்ணி குடிக்கிறான். அவனுடைய நோக்கம் எல்லாம் தன்னை ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு இன்னும் விளையாடணும், நான் இந்த விளையாட்டை விட்டு விலகிறேன், நல்லா விளையாட முடியாது, ஒளிஞ்சிக்கிறேன், எங்கேயாவது ஓடி போயிடுறேன், நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் என்று அவன் நினைக்க மாட்டான். இன்னும் நான் விளையாண்டு பார்ப்போம். தண்ணியை குடிச்சிட்டு தொடருகிறான். 110வது சங்கீதம் 7வது வசனத்திலே ராஜாவை பற்றி சொல்லியிருக்கோம், அவர் நதியிலே தண்ணி குடிப்பார். மிக எளிமையான ஒரு வசனம். சிந்தித்து பார்த்தால் ராஜா வீட்டிலே திராட்சை ரசம் குடிக்க வேண்டும், ஆப்பிள் ஜூஸ் குடித்து கொண்டிருக்கலாம், நவரச பானங்களை குடித்து கொண்டிருக்கலாம், அரண்மனையிலே குளிர் அறையிலே உட்கார்ந்து கொண்டு மெத்தையிலே உட்கார்ந்து கொண்டு அவர் நன்றாக தண்ணி குடித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த ராஜா அரண்மனையிலே குடிக்கவில்லை, இந்த ராஜா ஆப்பிள் ஜூஸ் குடிக்கவில்லை, தண்ணீர் குடிக்கிறார். எந்த தண்ணீரை குடிக்கிறார்? நதியிலே போகிற தண்ணீரை குடிக்கிறார். எதற்காக நதியிலே போகிற தண்ணீரை குடிக்கிறார்? அவருக்கு முன்பாக ஒரு தொடர் ஓட்டம் இருக்கிறது. அவர் சத்துருக்களை விரட்டி கொண்டிருக்கிறார், சத்துருக்களை அழிக்கும்படியாக புறப்பட்டு விட்டார். கிதியோனுடைய நாட்களிலே வாசிக்கிறோம், அவர்கள் யுத்தத்துக்கு போகும்போது தண்ணீரை அள்ளி குடித்தார்கள், சில நாய்களைப் போல தண்ணீரை நக்கி குடித்தார்கள். நதியிலே தண்ணீரை குடித்தது அவர்கள் ஓட்டத்தை தொடருவதற்கு, வீட்டிலே இளைப்பாறுவதற்கல்ல, அரண்மனையிலே படுத்து இளைப்பாறுவதற்காக அவர்கள் குடித்தது. பிரியமானவர்களே, டம்ளர்ல அல்ல, அவர்கள் குடித்தது கோப்பையில் அல்ல, அவர்கள் குடித்தது பெரிய ஆப்பிள் ஜூஸோ இல்லைனா கிரேப் ஜூஸோ ஒயினோ அல்ல, நவரச பானமோ அல்ல, நதியில ஓடிக்கிட்டு இருக்கிற தண்ணீரை வழியிலே குடிக்கிறார்கள். ஏன்? அவர்களுக்கு என்று ஒரு யுத்தம் இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தலையை எடுப்பார், அவங்க உயர்த்தப்படுவாங்க. என்றைக்கு நம்முடைய போராட்டத்தை முற்றுமுடிய முடிக்கணும், ஜெயம் பெறணும். ஒருவேளை தாகத்தாலே நான் வரழுதும் போது நான் வீட்டில் போய் ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிட்டு வரேன், கொஞ்ச நேரம் வீட்டில் போய் சோஃபாவில் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் என்றால் இல்லை, இன்னும் நான் தொடர போகிறேன், இன்னும் நதியில் தண்ணீரை குடிச்சிட்டு நான் தொடருவேன். அதான் அந்த நதியிலே குடிப்பது, அதான் தண்ணீரை குடிப்பது. போகிற வழியில் அந்த தண்ணீரை அள்ளி குடிச்சிட்டு என் ஓட்டத்தை நான் தொடருகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? அதான் சாந்தம். பேற்றாபாகக்கூடாது, கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது, திகைக்கக்கூடாது. எப்போது வாழ்க்கையில் முன்னேறும், நமக்கு விரோதமாக வருகிற சூழ்நிலைகளை நமக்கு சாதகமாக மாற்ற வேண்டும். பிரியமானவர்களே, மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு யுத்தம் கிடையாது. உங்கள் மாமியாரை, மருமகளை, அப்பாவை, அம்மாவை, அண்ணனை, தம்பியை, பாஸ்டரை, மற்றவங்களெல்லாம் உங்களுக்கு எனிமையாக நினையாது. விசுவாசத்தை தவிர நமக்கு எனிமை யாருமே கிடையாது.
ஒருவேளை சிலர் நமக்கு எதிராக இருப்பதா இருந்தாலும் கூட அவர்களை நம்முடைய பக்கமாக திருப்புங்கள். ஜெயம் உங்களுடையது, ஜெயம் உங்களுடையது. பிரியமானவர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஏழாவதாக கடந்த வாரத்திலே சொல்லி விட்டு சென்றேன், ஆவியின் சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவான். ஆவியின் சிந்தையோ சமாதானம், மாம்ச சிந்தை மரணம். மாம்ச சிந்தை மரணம், ரெண்டு விதமான மைண்ட் செட், மைண்டட்னஸ். ஆவியின் சிந்தை, மாம்சத்தின் சிந்தை. நமக்கு மாம்சத்தினுடைய சிந்தை இருக்குமே ஆனால் என்று மரணம். மாம்சத்தின் சிந்தை என்ன? அது வெளியரங்கமாக இருக்கிறது. கலாத்திய 5:19 வாசிக்கிறேன். இதெல்லாம் மாம்சத்தின் சிந்தை, இதெல்லாம் மாம்சத்தின் சிந்தை இருக்கு இல்லை என்று யாரும் சுட்டிக்காட்ட வேண்டாம். இவைகளெல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. வெளியரங்கம் என்றால் அரங்கம் என்றால் ஆடிட்டோரியம், இல்லை என்றால் ஆடுகிற இடம், ஒரு ஸ்டேஜ். வெளியரங்கம் என்றால் ஓப்பன் ஏர் ஸ்டேஜ், எல்லாம் வெளியரங்கமாக இருக்கு. உள்ளரங்கம் என்றால் மறைவாக இருக்கு. இதுல ஒன்றும் மறைவாக இல்லை, வெளியரங்கமாக இருக்கிற அந்தரங்கமாக இல்லை. மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவை யாவன? வாசியங்கள் கலாத்தியர் 5:19 மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன, அவை யாவன? விபச்சாரம். விபச்சாரம், பிரியமானவர்கள், ஒரு ஆவிக்குரியவன், அவனுக்கு ஒரு மனைவி இருக்கிறது, அவன் இன்னொரு பெண்ணுடைய பின்னாலே போகிறான். விபச்சாரம், இது என்னுடைய பலவீனம் என்று சொன்னால் வேதம் சொல்லி இல்லை, இது விபச்சாரம், இது மாம்சத்தினுடைய கிரியை, ஆவிக்குரியவன் அப்படி செய்ய மாட்டான். அதே இது விபச்சாரம், வேசித்தனம். திருமணம் ஆகாதவர்கள் திருமண உறவுக்கு வெளியே ஒரு ஆணும் பெண்ணும் பழகினால் வேசித்தனம். இன்றைக்கு அதை புனிதம் என்று சொல்லலாம், காதல் என்று சொல்லலாம். திருமணம் என்ற உறவுக்கு வெளியே ஒரு ஆணும் பெண்ணும் பழகுவது வேசித்தனம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை உலகம் சொல்லலாம், உலகத்தார் ஏற்றுக்கொள்ளட்டு, வேதத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அதை வேசித்தனம் என்றே சொல்லு, அதை புனிதம் என்று நினையாதே. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே முன்பாக நீங்கள் காதல் திருமணம் செய்திருக்கலாம், காதல் 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 இல்லையில் சாதல் சாதல் என்று அலைந்திருக்கலாம், இப்போது மோதல் மோதல் என்று அலைந்து கொண்டிருக்கலாம். தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கலாம். ஆனால் வேத வசனத்தின்படி திருமணம் ஆனவர்கள் திருமண உறவுக்கு வெளியே ஆண் பெண் தொடர்பு கொண்டால், உறவு கொண்டால், உள்ளத்தாலோ உடலாலோ உறவு கொண்டால் அதற்கு மேல் விபச்சாரம். திருமணம் ஆகாதவர்கள் திருமண பந்தத்துக்கு வெளியே உள்ளத்தாலோ உடலாலோ உறவு கொண்டால் அதற்கு பெயர் வேசித்தனம். ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாவிட்டால் விட்டுவிடுங்கள். அதுதான் வேதம். உலகம் அதை புனிதம் என்று சொல்லட்டும், வேதம் அதை வேசித்தனம் என்று சொல்லுகிறது. மாம்சத்தினுடைய கிரியை. திருமணம் ஆகாத ஒரு பையன் திருமணம் ஆகாத ஒரு பெண்ணை நேசிக்கிறான், நான் உனக்கு கணவன் நீ எனக்கு மனைவி என்று சொல்லுகிறான். ஒரு வேளை திருமணத்துக்கு முன்பாக அந்த கணவன் இறந்து போனால் அந்த பெண் விதவை என்று தன்னை ஏற்றுக்கொள்ளவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். திருமணம் ஆகவில்லை, நான் கணவன் மனைவி என்று பழகுகிறார்கள், கணவன் இறந்து போகிறான். அப்படியானால் நான் வேறொருவனை செலக்ட் பண்ணிக்கொள்வேன் என்று சொன்னால் அந்த பெண் திருமணம் ஆன பின்பும் வேறொருவனை செலக்ட் பண்ணக்கூடிய பெண்ணாகத்தான் இருக்க முடியும். பிரியமானவர்கள், வெளியரங்கமாக இருக்கிறது. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம். அசுத்தம், அசுத்தமான படங்களை பார்க்க, ஒரு படுக்கையறை காட்சியை பார்க்க, ரெண்டு மூன்று பேர் ஒரு பெண்ணை கற்பழிக்கிறதை நிர்வாணம் ஆக்குகிறதை பார்க்க, அதை பார்த்து ரசிக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய ரசனை எந்த அளவிலே இருக்கிறது, அவனுடைய ரசனை எந்த அளவிலே இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு கேள்வி பதில் நேரத்தில் இப்படியாக டாக்டர் ரவிசக்கரையாஸ் விளக்குகிறார், தீமை என்று ஒன்று கிடையாது, எல்லாம் அவரவர்களுடைய மனநிலை என்று சொல்லும்போது அப்படி சொன்னவனை கூப்பிட்டு சொல்லுகிறார், உன்னுடைய ஒரு வயது பச்சளம் குழந்தை, அந்த குழந்தைய ஒருவன் அணு அணுவாக விரல் ஒரு விரலை வெட்டுறான், அந்த பிள்ளை துடிக்குது, அவன் பார்த்து சிரிக்கிறான். இன்னொரு விரலை வெட்டுறான், அந்த பிள்ளை துடிக்குது, அதை பார்த்து சிரிக்கிறான். அந்த பிள்ளை வயத்தை கீறுறான்,
ரத்தம் வருது அப்படியே அந்த ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிறான். அது அவனுடைய ரசனை, அது தீமை என்று நீ சொல்லுவாயா என்றால் அவனால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. நீ சொல்றத பார்த்தா அப்படிதான் இருக்கு அப்படின்னு முடிக்க. அசுத்தம் அதே ரசனை என்று சொல்லுகிறவர்கள் அந்த இனத்தைச் சேர்ந்தவர்கள், அந்த இனத்தைச் சேர்ந்தவர்கள். யாரோ அவருடைய படுக்கையறை காட்சியை ரசிப்பார்கள், தங்களுடைய படுக்கையறை காட்சியையும் செல்ஃபி எடுத்து வாட்ஸ்அப்பில் போடுவார்கள். நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இன்றைக்கு ரசனைகள் எங்கேயோ போய்விட்டன. அது அந்தரங்கமாயிருந்தால் சுத்தம், அது வெளியரங்கமாகும்போது அசுத்தம். சின்ன திரையோ வண்ண திரையோ இந்த அசுத்தத்தை ரசித்து ருசித்து மெய்மறந்து பார்க்கிறானே அவன் மாம்சமாயிருக்கு. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், பசிங்க, காமவிகாரம். காமம் தவறல்ல. திருமண பந்தத்துக்குள்ளாக ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சுபாவத்தின்படி உள்ள உணர்வு காமம். காமத்து பால் என்றே வள்ளுவன், ஐயன் வள்ளுவன் ஒரு பகுதியை வைத்திருக்க. காமத்து பால் பிரியமானவர்களை காமம் தவறல்ல, அது தேவன் பரிசுத்தமாக்கின்றது. கணவன் மனைவி என்ற உறவுக்குள்ளாக உள்ள ஒரு அன்பு. இந்த காமம் மிருகத்தில் விகாரப்படாது. இயற்கையாக எப்படிப்பட்ட ஒரு காம உணர்வு உண்டோ அதுதான் ஒரு ஆண் நாய்க்கு ஒரு பெட்டை நாய்க்கு இருக்குமா? அந்த காமம் குருவியிலே விகாரப்படாது. ஆனால் இறைவன் சுபாவத்தின்படி கொடுத்த காமம் மனு குலத்திலே மாத்திரம்தான் விகாரப்படுகிறது. ஆண் ஆணோடு, பெண் பெண்ணோடு, மனிதர்கள் மிருகங்களோடு அவலட்சமானதை நடப்பிக்கிறார்கள். இங்கே காமம் விகாரப்படுகிறது. அதுவும் இயற்கை என்று சொல்லுகிறவர்களும் உண்டு. நாம் ஆவிக்குரியவர்கள், அதை விகாரம் என்று சொல்லுகிறோம். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரஆராதனை. விக்கிரஆராதனை அது பொருளாசை. பொருளாசை ஆகிய விக்கிரஆராதனை, பில்லிசூன்யம், மற்றவர்களுடைய நலத்தை கண்டு எப்படியாக அவர்கள் அழிய வேண்டும் என்று உள்ளத்திலே வேதனைப்படுகிறது. வேதனையின் எதிரொலியாக சில காரியங்களை செய்வது, மனுஷன் மூலமாகவோ சில ஆவிகளை உபயோகப்படுத்தியோ சிலர் ஜபம் பண்ணியோ நமக்கு விரோதமாக இருக்கிறவர்களை, நம்முடைய நம்முடைய பகையாளிகளை அழிக்க வேண்டும் என்று நம் சில காரியங்களை செய்வது தான் பில்லிசூன்யம். பகைகள், பகைகள், விரோதங்கள், பிரியமான விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், புள்ளி சூன்யம் என்பது மாத்திரமல்ல, பகை நான் பேச மாட்டேன், விரோதம், விரோதங்கள், வைராக்கியங்கள். வீட்டுக்கு போகவே மாட்டேன், செத்தால என் முகத்துல மொழிக்க கூடாது, செத்தால நீ வரக்கூடாது, என் முகத்துக்கு வந்து பார்க்க கூடாது, செத்தவரை அம்மா அழாது. வைராக்கியம், வைராக்கியங்கள், கோபங்கள், கோபங்கள், சண்டைகள், சண்டைகள், பிரிவினைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், பொறாமைகள், கொலைகள், கொலைகள், வெறிகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. களியாட்டுகள் முதலானவைகளே. ஆவிக்குரிய சிந்தைக்கு மாம்ச சிந்தைக்கு உள்ள வித்தியாசம், மாம்ச சிந்தையிலே களியாட்டு, ஒரு மெரி மேக்கிங், ஆங்கில ஆராதனை இல்லை. அதிகமாக எல்லார் மத்தியிலையும், கிறிஸ்தவர்கள் மத்தியிலையும், உலகத்தில் அரசியல் தலைவர்கள் மத்தியிலும் கூட இந்த பிறந்த நாள் விழா என்று கொண்டாடுகிறது ஒரு பெரிய களியாட்டமாக மாறுகிறது. வேதனை ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் மத்தியிலையும் அது களியாட்டாக இருக்கிறது. பிறந்த நாள் என்பது ஒரு பெரிய விழாவாக மாறிவிட்டது. அன்றைக்கு பெரிய விருந்து வைக்க வேண்டும், ஒரு இடம் வாடகைக்கு எடுக்க வேண்டும், அந்த இடத்தை அலங்கரிக்க வேண்டும், புத்தாடைகள் வாங்க வேண்டும், பெரிய விமர்சனம். சம்பிரதாயத்துக்காக ஒரு பூசாரி வர வேண்டும், ஒரு பாஸ்டர் வர வேண்டும், ஜபம் படிக்க வேண்டும். சுருக்கமாக ரெண்டு வார்த்தை, சுருக்கமாக அவர் ஆசைக்கு
சுருக்கமா ரெண்டு வார்த்தை சொல்லணும். அதை யாரும் கவனிக்க போறதில்ல, குறிப்பா வீட்டார் கவனிக்க போறதில்ல. வர்ற விருந்தாளிகள் எல்லாம் உபசரிக்கணும், வரவேற்கணும், கை கொடுக்கணும், இங்க உட்காருங்க, ஆகாங்கணும். அது பிள்ளைக்கு புது துணி வாங்குறோமோ இல்லையோ, நமக்கெல்லாம் புது துணி போட்டுக்கணும். அப்படி ஜிலுக்கு ஜிலுக்கு நாங்க அலையணும். அதான் நமக்கு வந்து ஒரு பிறந்த நாள் விழாவாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த விழாவில் ரொம்ப முக்கியமானது கேக் வெட்டணும். கேக் வெட்டும் போது பிரசங்கம் பண்ணும்போது ஜபம் பண்ணும்போது அதை கேட்க ஆள் இருக்காது. ஆனால் கேக் வெட்டணும்னு எல்லாம் வாங்க கேக் வெட்ட போகிறாங்க, கேக் வெட்ட போகிறாங்க. அது ஏன் அந்த கேக்கை வெட்டுறோம்? கேக் வெட்டும்போது எல்லாரும் ஏன் அந்த கோமாளி தொப்பி வைக்கணும்? கேக் வெட்டும்போது ஏன் அந்த கேண்டலை அணைக்கணும்? கேக் வெட்டும்போது அந்த பேர் எழுதப்பட்ட கேக்கை நறு நறுன்னு வெட்டி அந்த பேர் எழுதின கேக்கை நாங்கள் ஏன் திங்கிறோம்? இதெல்லாம் நமக்கு தெரியாது. அன்னைக்கு இந்த ஜாலி இருக்கு. ஆனால் அநேக வீடுகளில் அந்த களியாட்டு முடிந்த உடனேயே அங்கே சண்டை வரும். அந்த பிள்ளைக்கு கண்டிப்பாக ஜுரம். பாதி வீட்டில் அந்த பிள்ளை அழ அழ கதறி கதறி அந்த பிள்ளைய கேண்டில் அணைக்க சொல்லி அதுக்கு புது ட்ரெஸ்ஸை போட்டு அதை கசக்கி எல்லாரும் தூக்கி அதை ஃபோட்டோ எடுத்து அந்த பிள்ளை அழுது அந்த கேக்குக்கு அங்கே இருக்க பிள்ளைங்கள்லாம் சண்டை போட்டு ரெண்டு நாள் அந்த பிள்ளை சிக்காதான் இருக்கும். அது சிக்கானாலும் பரவாயில்ல, நம்ம விழா கொண்டாடியே ஆகும். விழா கொண்டாடியே ஆகணும். களியாட்டு ஒரு அந்த ஒரு உங்க பிறந்த நாள் விழாவுக்கு விரோதம் அல்ல, ஆனால் ஆவிக்குரிய சிந்தை. என் பிள்ளைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், என் பிள்ளைய பரிசுத்தவான்கள் ஆசீர்வதிக்கணும், என் பிள்ளை கர்த்தருக்குள்ளாக வளரணும். இந்த ஒரு வருஷத்தை என் பிள்ளைக்கு கர்த்தர் கூட்டி கொடுத்தார். ஜீவிய காலம் முழுவதும் கர்த்தர் இந்த பிள்ளையோடு கூட இருக்கணும். அந்த பிள்ளை தன் காலத்தில் தன் கனியை தந்த இலை உதிராத மரத்தை போல இருக்கணும். அந்த பிள்ளை வளர்ந்து பெருகணும். ஆவியிலும் ஆத்மாவிலும் மனுஷ தயவிலும் தேவனுடைய பிரியத்திலும் அந்த பிள்ளை வளரணும் என்ற துடிப்பு ஆவிக்குரிய சிந்தை. அந்த பிள்ளைக்காக விழா எடுக்க வேண்டிய எப்படியாகிலும் என்னுடைய ஒரு பந்தாவை காட்டணும். எல்லாரையும் கூப்பிட்டு டமால் டுமில் பண்ணிடணும். அது மாம்ச சிந்தை. எது சரி எது தவறு என்பதை காட்டிலும் மாம்ச சிந்தை மரணத்தில் முடியும். ஆவியின் சிந்தைய ஜீவனும் சமாதானம். நமக்கு ஆவிக்குரிய ஒரு சிந்தை இருக்குமேயானோ நம்மை அறியாமலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் சமாதானத்தை அனுபவிக்க முடியும். இந்த ஆவியின் சிந்தை என்ன தொடர்ந்து வாசியுங்கள். கலாத்தியர் 5:21. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல அவர்கள் சமாதானத்துக்குள்ளே வருவதில்லை. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்லது நீ சமாதானம் தேவன் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. இப்படி விபச்சாரம், வேசித்தனம், பொறாமை, வைராக்கியம், களியாட்டு இப்படிலாம் வச்சிருக்கவங்க அவங்க அந்த சமாதானத்தை அனுபவிக்க முடியாது. பரலோகத்துக்கு போக முடியாது என்றால் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிற இந்த சந்தோஷத்தை அவங்களால அனுபவிக்க முடியாது. வாசியுங்கள். முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆவியின் கனியோ அன்பு, ஆவியின் சிந்தை அன்பு, சந்தோஷம், சந்தோஷம், சமாதானம், சமாதானம், நீடிய பொறுமை, நீடிய பொறுமை, தயவு, தயவு, நற்குணம், நற்குணம், விசுவாசம், விசுவாசம், சாந்தம், சாந்தம், இச்சையடக்கம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒண்ணுமே இல்லைங்க. நல்லா ஸ்பிரிச்சுவல் மைண்டட், என்ன செஞ்சா சமாதானம் வரும். பூத்துணி போட்டாதான் சமாதானம் வரும். சண்டை இல்லாம இருக்கணும். கேக் சாப்பிட்டாதான் சமாதானமா? பிரியாணி சாப்பிட்டாதான் சமாதானமா? எப்படி இருந்தால் அன்பா இருக்கலாம்? எப்படி இருந்தால் வீட்டில் ஒற்றுமையா இருக்கலாம்? எப்படி இருந்தால் நம்முடைய சாந்தத்தை காட்டலாம்? பிரியமானவர்களே, ஆவியின் சிந்தை ஒரு ஸ்பிரிச்சுவல் மைண்டட்னஸ். இன்னொரு விதமாக சொன்னால் மெட்டீரியலிஸ்ட் மைண்டுக்கு மாறானது. இன்னும் நிறையா சம்பாதிக்கணும், இன்னும் நிறையா பணம் சம்பாதிக்கணும், இன்னும் நிறையா பொருள் வாங்கணும், இன்னும் வாங்கணும், இன்னும் வீடு கட்டணும், வீட்டுக்கு மேலே வீடை கட்டணும், அங்கே நிலம் வாங்கி போடணும், இங்கே நிலம் வாங்கி போடணும். அது தொடுவான, அது காணல் நீர். எல்லாருக்கும் அவங்களுக்கு சமாதானம் இருக்காது, ராத்திரி தூங்க முடியாது. போதும் என்ற மனதில் நினைக்கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாய் போதும் என்ற மனதில் நினைக்கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் பெரிய வாழ்க்கையில் முன்னேற வேண்டாம் என்று சொல்றேன். ஆனால் எந்த விதத்திலேயும் இந்த ஸ்பிரிச்சுவல் மைண்டட்னஸ் போய்
ஒரு மாம்ச சிந்தை, ஒரு லௌகீக சிந்தை, ஒரு பொருளாதார சிந்தை நம்மை ஆட்கொள்ள விடக்கூட. அப்ப நம்ம நல்ல சமாதானத்தோடு கூட இருக்க. எட்டாவதாக பிரியமானவர்களே, நான் வாசிக்கிறோம் ஏசாயா 26:3 வாசிங்க. ஏசாயா 26:3. ஆகே உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள், உம்மையே நம்பி இருக்கிறபடியா, உம்மையே நம்பி இருக்கிறபடியா, நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர், நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இப்ப யாருக்கு பூரண சமாதானம்? கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள். அண்ணன் ஜீவானந்தன் சொன்ன ஒரு கதை எனக்கு அடிக்கடியாக நினைவுக்கு வரும். ஒரு இடத்துல நிறைய வைக்கோல் போர் இருந்துச்சு. இந்த வைக்கோலை சேர்த்து எடுத்து வச்சிருந்தேன். ஒரு கழுதை பசியாக இருந்தது, ஒரு வைக்கோல் போரில் போய் வைக்கோல் சாப்பிட்டுச்சு. அந்த வைக்கோல் ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. பக்கத்தில் இன்னொரு வைக்கோல் போர் இருந்துச்சு, அந்த வைக்கோலை சாப்பிட்டு பார்ப்பேன்னு சாப்பிட்டு பார்த்துச்சு, அதுவும் டேஸ்டாக இருந்தது. இப்போ இந்த கழுதைக்கு இந்த வைக்கோலை சாப்பிடவா, அந்த வைக்கோலை சாப்பிடவா, இடது பக்கத்து வைக்கோலை சாப்பிடவா, வலது பக்கத்து வைக்கோலை சாப்பிடவா அப்படின்னு அந்த கழுதைக்கு தெரியல. இந்த பக்கம் திரும்பி பார்க்குது, இந்த பக்கம் திரும்பி பார்க்குது, இந்த பக்கம் திரும்பி பார்க்குது, எந்த வைக்கோலை சாப்பிடன்னு தெரியலை. இரவு முழுவதும் இடது வலது இடது வலதுன்னு திரும்பி திரும்பி காலையில் விடுவதற்குள்ளாக பிடறி உடைந்து அந்த கழுதை செத்து போனது என்று அண்ணன் தனக்கே உரிய நகைச்சுவை பாணியில் அந்த கதையை சொல்லி எனக்கு நினைவு இருக்கிறது. பிரியமானவர்களே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, நேபுகாத்நேச்சரே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை உம்முடைய கைக்கும் இந்த அக்கினி சூளைக்கும் நீங்களாக்கி விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். விடுவித்தாலும் சரி, விடுவியாமற் போனாலும் சரி, நாங்கள் இந்த சிலையை வணங்க மாட்டோம். ஒரு உறுதியான மனம், ஒரு உறுதியான மனம். கர்த்தர் விடுவிக்க வல்லவராயிருக்க, விடுவிச்சாலும் சரி, விடுவியாமற் போனாலும் சரி. இந்த சிங்க கவிக்கு எங்களை, இந்த சிங்கங்களின் வாய்க்கு தேவன் என்னை விலக்கி காத்தாலும் சரி, அவர் காக்காம போனாலும் சரி, நான் ஜெபம் பண்ணுறத, இறைவனை நோக்கி நான் பிரார்த்திக்கிறத விட மாட்டேன். ஒரு உறுதி. நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்கு எந்த காரியத்திலையும் இந்த உறுதி இருக்குதோ, குறிப்பாக அவரை பற்றும் உறுதி, அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனம் நமக்கு இருக்குமே ஆனால் அவர் நம்மை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வார். செய்வாரா மாட்டாரா? செய்வாரா மாட்டார்? செய்வாரு. செய்யாமல் போயிட்டா என்ன பண்ண? தருவாரு, தரமாட்டார். கைவிட மாட்டாரு, கைவிட்டுருவார். அப்படியா? செய்வார்னா செய்வார், செய்ய மாட்டார்னா செய்ய மாட்டார். இந்த ஏன் நம்முடைய சமாதானம் கெடுகிறது? தருவாரு, தரமாட்டார். தருவார், ஆண்டர் கைவிடவே மாட்டார். தன்னை சந்தேகமே இல்லை, ஆண்டர் கைவிடவே மாட்டார். அப்போ ஏங்க இப்படி தயங்குறீங்க? ஆண்டர் கைவிட்டா என்ன பண்ணுறது? பிரியமான அருமையான ஒரு பழைய பாடல் உண்டு, பிரவீன் ஒரு அருமையான பழைய பாடல் உண்டு. யோர்தான் பிரவாகித்து வந்தார், வைப்பாய் உன் காலடி கற்பரன் சொற்படி. தெரிந்தவங்க சேர்ந்து பாடுவோமா? வைப்பாய் உன் காலடி கற்பரன் சொற்படி, வைப்பாய் உன் காலடி கற்பரன் சொற்படி, வானவரே சென்று மாறி போகாதே, வல்லவரோ கொண்டு மாறி போகாதே, யோர்தான் நதி கோரம் திகழதி மனமே, யோசனையா உன்னை கலக்கதி உள்ளமே, யோர்தான் நதி கோரம் திகழதி மனமே, யோசனையா பிரவாகித்து வருது. இரு பக்கமும் வெள்ளம் பிரவாகித்து வருது. பிரியமானவர்களே, யோர்தான் சொல்ல 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 அப்படியே கரண்ட் அளவுக்கு தண்ணி போச்சுன்னா
நான் ஆண்டவரை நம்புறேன், ஆண்டவர் கைவிட மாட்டேன், எப்படியும் நான் கிராஸ் பண்ணிடுவேன், எப்படியும் நான் வந்து நடந்து போயிடுவேன், ஆண்டவர் கையை விட்டுருவாரு, எனக்கு கூட நீச்சல் தெரியும், அப்படி போனாலும் நீந்திடலாம், அப்படியே துணியை கொஞ்சம் தூக்கிட்டு அப்படியே பார்த்து நீந்திடலாம், நம்பிக்கை இருக்கு. ஆனால் இப்போ யோர்தான் பிரவாகித்து வருது, அடிச்சுட்டு வருது, எட்டி பார்த்தா எரும மாடெல்லாம் புரண்டுட்டு போகுது, எட்டி பார்க்குற ஒரு குடிசை அப்படியே தண்ணியில் வேகமாக அடிச்சுட்டு போகுது, பார்த்தா ஒரு லாரி அப்படியே உருண்டுட்டு போகுது, வெள்ளம் புரண்டு வருது, யோர்தான் பிரவாகித்து வருது. காலை வைக்கணும், ஞானம் வேண்டாம், ஆண்டர் விழுந்த ஞானம் வேண்டாம், இப்போமா காலை வைக்கிறது, யோர்தான் பிரவாகித்து வருது, இரு பக்கமும் கரை புரண்டு வெள்ளம் ஓடுது, அப்படியே அடையார் பாலத்துக்கு மேலே தண்ணி போகுது, லாரியெல்லாம் உருண்டு போகுது, பாலத்தில் நடக்கவே பயமா இருக்கு, பள்ளத்தில் நடக்க சொல்றாரு, முடியுமா பிரியமானவர்களே, பாடுவோமா, வெள்ளம் பெருகினும் வல்லமை குன்றாது, பாடுவோமா, வெள்ளம் பெருகினோ வல்லமை குன்றாதே, வல்லவன் வா குன்று மாறி போகாதே, யோர்தான் நதி ஊறும் திகையாதி மனமே, யோசனையா உன்னை கவிக்காதே உள்ளமே, யோர்தான் நதி ஊறும் திகையாதி மனமே, யோசனையா உன்னை கவிக்காதே உள்ளமே, அவரை உறுதியாய் பற்றி கொண்ட ஒரு மனம், அவரை உறுதியாய் பற்றி கொண்ட ஒரு மனம், அந்த மனம் இருக்குமே ஆனால் அவர் நம்மை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள். பிரியமானவர்களே, கர்த்தர் எங்களை ஊழியத்துக்கு அழைக்கும் போது எங்க அப்பா அம்மா எங்க கூட தான் இருந்தாங்க, கிறிஸ்டி ஹெப்சி சின்ன பிள்ளைங்க, நாங்கள் 6 வாய் சாப்பிடும், எனக்கு என்ன வருமானம் தெரியாது, எனக்கு என்ன ஊழியம் தெரியாது, ஆண்டவர் சொன்னார் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு, பாஸ்டர் சுந்தர எங்களுக்கு ஒரு வீடு பார்த்து கொடுத்துருந்தாரு, அன்றைக்கு அந்த வீட்டு வாடகை 700 ரூபா. பிரியமானவர்களே, முழுமையாக எல்லாம் துண்டு துண்டாக அந்த மாதம் முழுவதிலேயும் எங்களுக்கு அவர் கொடுத்த மொத்த தொகை 1000 ரூபாய். ஒரு சில மாதங்கள் பாஸ்டர் சுந்தரமே எங்களுக்கு கொடுத்த தொகை 1000 ரூபாய், 700 ரூபா வாடகை, எலக்ட்ரிசிட்டி பில், 2 பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், எங்களுக்கு யாரும் காணிக்க தர மாட்டாங்க, காணிக்கை வாங்கி எங்களுக்கு தெரியும் வாங்கவும் தெரியாது, நல்ல உலகப்பிரகாரமான வேலையிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்கு, எங்களுடைய உறவினர்கள் எல்லாம் நல்ல வேலையில் இருக்கிறார்கள், நாங்கள் யாரையும் போய் பார்க்கல,
எங்களுக்கு கஷ்டம் என்று யாருக்கும் தெரியல. பெரிய ஸ்தாபனத்தில் நான் ஊழியத்துக்கு சேர்ந்துட்டோம்னு நினைச்சேன். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 3 மாதம் கடந்தது. ஏறத்தாழ 1 மாதம் ஜூன் மாதம் என்னுடைய மே மாதம் சம்பளம் இருந்தது. கப்பல் கொஞ்சம் நல்லா ஓடிடுச்சு. ஜூலை ஆகஸ்ட் நெருக்கமான ஒரு பாதை. செப்டம்பர் மாதம் பாஸ்டர் சுந்தரையா கேட்டார், கப்பல் எப்படி போகுதுன்னாரு. ஆடி ஆடி போகுதுன்னு. கப்பல்னா ஆடி ஆடி தான் போகும்னா கேட்டீங்க சொல்றேன். கத்தர் கைப்பட நெருக்கங்கள் வந்தது. பிரியமானவர்கள், அழைத்தவர் உண்மை உள்ளது. எந்த மனுஷனையும் பார்க்கல, எங்கள் சொந்தக்காரங்க, மனைவியுடைய சொந்தக்காரங்களும் என்னுடைய சொந்தக்காரங்களும் அந்த நாட்கள் எங்களுக்காக 5 காசு கொடுக்கவில்லை. எங்களுக்கு நெருக்கம் என்றே அவர்களுக்கு தெரியாது. பிரியமானவர்கள், இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அதே போன்ற ஒரு நெருக்கம். அன்றைக்கு என்னுடைய உள்ளத்தில் இருந்த வேதனை, நான் என் புக்ஸை கொண்டு எங்க வைப்பேன், என் மனைவி பிள்ளைங்க எங்க படுப்போம், சேமிப்பு என்று 5 காசு என்னுடைய கையிலே கிடையாது. ஆனாலும் மனம் உறுதியாயிருந்தது. அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள், அவரையே நம்பி இருக்கிறபடியா அவர்களை அவர் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள். பிரியமானவர்களே, ஒரு பேண்ட்ஸ், ஒரு ஜிப்பா, தரையில் உட்காரு. உட்கார்ந்தனா டர்னு ஒரு சத்தம் கேட்க, பேண்ட்ஸ் கிடிஞ்சிடும். ஜிப்பாவை இழுத்தெழுத்து வச்சு மூடிக்கு. அந்த வாரம் அந்த பேண்ட்ஸை தைப்பாங்க. விசிட்டிங்கெல்லாம் போட்டு போகணும். பைக்கில் காலை தூக்கி போடணும், டர்னு போடணும். அப்போ ஒவ்வொரு வாரமும் 2 நாளைக்கு ஒரு தடவை அந்த பேண்ட்ஸை தைச்ச, தம்பி ஒருவர் இப்போது ஊழியம் செய்கிறார், நம்ம சபைக்கு மாலையில் வருகிறார். ஒரு நாள் காலையில் ரொம்ப அந்த பேண்ட்ஸே கலர் ப்ரௌன் ஆயிடுச்சு. விளையாட்டில் பேண்ட்ஸ் கலரே மாறிச்சு, கலர் பேண்ட்ஸ் போட்ட மாதிரி இருக்கேன் அப்படின்னு யோசித்து. அன்றைக்கு ஒரு சகோதரர், கர்த்தர் சொன்னார், கர்த்தர் பாரப்படுத்தினார்னு சொல்லி ஒரு வெள்ளை பேண்ட்ஸ் வெள்ளை ஷர்ட் வாங்கி கொடுத்து, ஜிப்பா வாங்கி கொடுத்தார். அவர் இங்கே இருக்கார். இப்போ ஊழியத்தில் எனக்கு கிஃப்டாக வந்த முதல் ட்ரெஸ் அதான். பிரியமானவர்கள், உறுதி இருந்தா செய்ய சமாதானத்தை காத்துக்கொள்ள முடியுது. அதான் எல்லா புத்திக்கும் மேலான தேவ நெருக்கங்கள் இல்லாமல், நெருக்கங்கள் இல்லாமல், அந்த நெருக்கங்கள் மத்தியிலே கத்துடைய சமாதானம் இருக்கு. இதை வெளியூர்ல இருந்து வந்து பிரசங்கம் பண்ணிட்டு போகல. எல்லா சூழ்நிலையிலேயும் என்னோடு கூட இருந்தவர்கள், என்னை அறிந்தவர்கள் இங்கே இருக்கிறீர்கள். பிரியமானவர், அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதே உடையவர். ஒருவேளை நான் ஒரு மனுஷனை நம்பி இருந்தார், பாஸ்டர் நல்லா கவனிச்சுக்குவாரு, பாஸ்டர் பிள்ளைங்களுக்கு நல்லா செய்வார் என்று ஒருவேளை நான் மனிதனை நம்பி இருந்தால் நாங்கள் சோர்ந்து போயிருக்கோம். எங்களை பாஸ்டர் அழைக்கவும் இல்லை, பாஸ்டர் எங்களுக்கு ப்ராமிஸ் கொடுக்கவும் இல்லை, நாங்கள் பாஸ்டர் மேலே வருத்தப்படவும் இல்லை. எங்களை அழைத்தவர் உண்மை உள்ள. அந்த நாட்கள்லேயே எனக்கு ஒன்று தெரியும், அவர் ஒருவேளை காகத்தை வைத்து போஷிப்பார். காகம் வரவில்லை என்று சொன்னால் ஒரு விதவையை வைத்து போஷிப்பார். அந்த விதவையும் இல்லை என்று சொன்னால் ஒரு தேவ தூதனையாவது அவர் அனுப்புவார். என்னை போஷிக்க அவருக்கு தெரியும் என்று எனக்கு தெரிந்தது. அதனாலே அவரை உறுதியாய் பற்றிக்கொள்வது எனக்கு எளிதாக இருந்தது. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உங்களை பூரண சமாதானம் ஆட்கொள்ள வேண்டும் என்றால் அவரை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனம் உங்களுக்கு வேண்டும். குறிப்பை சொல்லி கடந்து போகிறேன். 9வது வாசியுங்கள், நீதிமொழிகள் 3 அதிகாரம்
பதினேழாம் வசனம் நீதிமொழிகள் 3:17 அதன் வழிகள் இனிதான வழிகள் அதன் வழிகள் இனிதான வழிகள் இல்லாவிட்டால் இனிமையான வழிகள் பிளசன்ட் வேஸ் அதன் வழிகள் இனிதான இன்பமான வழிகள் அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம் அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம் எதினுடைய வழிகள் 13 வசனத்திலே வாசிக்கிற வாசிங்க ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள் பிரியமானவர்கள் நம்முடைய வாழ்க்கையில ஞானம் புத்தி விவேகம் ஒரு விஸ்டம் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கிறிஸ்டியானிட்டி இஸ் எ ரிலிஜன் பேஸ்ட் ஆன் நாலேஜ் டிவைன் நாலேஜ் டிவைன் விஸ்டம் விஸ்டம் ஃப்ரம் அபவ் பரத்திலிருந்து வருகிற ஞானம் ஞானத்தினால வீடு கட்டப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில ஞானம் இருக்குமானால் ஞானமா நடந்துக்குவோமானா ஞானமா முதலீடு செய்வோமையானா ஞானமாய் பேசுவோமையானால் நம்ம சந்தோஷமா சமாதானமா இருக்க முடியும் நம்ம பாதை எல்லாம் சமாதானமா இருக்கு நம்முடைய வழிகள் எல்லாம் இன்பமாய் இனிமையாய் இனிதாய் இருக்கும் ஞானம் கிடையாது ஞானத்தை விரும்புறது கிடையாது ஞானத்தை சொல்லி கொடுத்த பீறிடுவாங்க ஞானம் முதலாவது சுத்தம் உள்ளது பின்பு சமாதானம் பின்பு இச்சை அடக்கம் இறக்கம் நற்குணம் இதெல்லாம் சொல்லியிருக்கு ஞானம் இன்னைக்கு மனுஷனை தீட்டுப்படுத்துகிற காரியங்களிலே ஒன்று வேதம் சொல்லுகிறது மதியினம் மனுஷனுக்குள்ள இருந்து புறப்பட்ட இவைகளெல்லாம் மனுஷனை தீட்டுப்படுத்து கொலைகள் வெறிகள் அந்த பட்டியலிலே கடைசியாக இயேசு சொல்லுகிறார் ஃபூலிஷ்னஸ் மதியினம் ஃபூலிஷாக ஒரு பொருளை வாங்குறது அவன் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கிற ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அவன் பைக் வச்சுருக்கான் நான் பைக் வாங்கணும் அதுக்கு இன்க அதுக்கு நான் இஎம்ஐ கட்ட முடியுமா பெட்ரோல் ஊற்ற முடியுமா என் வேலைக்கு அந்த பைக்கு தேவை அவன் வச்சுருக்கான் என் ஃப்ரெண்டு வச்சுருக்காங்க அது இல்லாமல் நீ என்னால் வாழவே முடியாது அது இல்லாமல் என்னால் சம்பாதிக்கவே முடியாது அதனால தான் நான் உடஞ்சி போனேன் எனக்கு அந்த மாதிரி பைக் இல்லை எனக்கு பைக் இல்லை என்னால் வாழ முடியாது பிரியமானவர் பக்கத்தில் 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் ஒரு தம்பியில் கேட்டேன் ஆராதனைக்கு வரல என்ன பைக் இல்லை பைக் இல்லை அதனால ஆராதனைக்கு வரல பிரியமானவர்களே நம்ம வாழ்க்கையே இந்த மெட்டீரியல்ஸை சுற்றி வச்சிருக்கிறோம் வாழ்றதுக்கு இவைகளெல்லாம் தேவையை வழிய இவைகள் இல்லாவிட்டால் வாழவே முடியாது என்று இருக்கக்கூடாது ஏறத்தாழ அதே வயதுள்ள பருவத்தில் பிரியமானவர்களே சென்ட் ஜார்ஜஸ்ல நான் வேலை பார்க்கும்போது காலையில் 5 மணி ஆராதனைக்கு பஸ் வராது 5 மணிக்கு தான் அந்த நாட்கள் எல்லா டிப்போலேருந்து பஸ் போகிறப்போ காலையில் 4:30 மணிக்கு ட்ரெஸ்ஸை பண்ணிட்டு அமைஞ்சிக்கிற சென்ட் ஜார்ஜஸ்ல அங்கே போர்டிங் மாஸ்டராக இருந்தேன் ஒரு நாள் அதை பாரமாக நினைத்ததில்லை அப்படியே கொடி நடையாக நடந்து வந்து டெய்லர்ஸ் ரோடு வழி அப்படியே சர்ச் அட்டெண்ட் பண்ணிட்டு போகும்போது பஸ்ல இது ஒரு பெரிய சவால் என்னமோ பெரிய காரியம் அப்படியெல்லாம் நினைச்சதே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஞானம் ஒரு விவேகம் ஞானத்தோட பேசணும் ஞானத்தோட செய்யணும் இந்த மதியம் நம்முடைய வாழ்க்கையை தீட்டுப்படுத்து வாழணும் சந்தோஷமா வாழணும் இது இருந்தா தான் வாழ முடியும் அப்படியெல்லாம் வாழ்க்கை கிடையாது சில வேளை டிரைவர் வர மாட்டாங்க இதே ரோட்ல இதெல்லாம் நடந்து வந்திருக்கிறேன் எல்லாரும் தம்பிமாருக்கு ஃபோன் பண்ண பைக்கில் ஜல்லுன்னு ஏறி வந்துடுவேன் எனக்கு பைக்கும் ஒன்றுதான் இனோவாவும் ஒன்று தான் நாளைக்கு ஆடி கொடுத்தாலும் அதில் ஆடிக்கிட்டே வருவேன் ஃப்ளைட்னாலும் ஒன்று தான் வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும் எல்லாவற்றிலும் மன ரம்யமாக இருக்கவும் கற்றுக்கொண்டே எல்லாவற்றிலும் மன ரம்யமாக இருக்கவும் கற்றுக்கொண்டே நின்று எழுதுகிறார் பிரியமானவர்கள் கையேந்தி பவனில் டீ குடிக்கவும் தெரியும் பஜ்ஜி வாங்கி சாப்பிடவும் தெரியும் 7-star ஹோட்டலில் ஸ்பூன் அண்ட் ஃபாக் உபயோகித்து ஒரு பருக்கை கீழே விழாமல் சாப்பிடவும் தெரியும்
பெருமைக்காக சொல்றது. வாழ்க்கையில் ஞானம் வேணும், விவேகம் வேணும். நம்ம வாழ்றதுக்கு தான் வாழ்க்கையை ஒழிய, நம்ம வாழ்றதுக்கு தான் இந்த பொருட்கள் எல்லாம் தேவையை ஒழிய, இந்த பொருட்களுக்காக நம்ம வாழ்த்துறக்கூடாது. பைக் வாங்கணுங்கிறக்காக வாழக்கூடாது. வாழ்க்கையே பைக் ஆயிடக்கூடாது, வாழ்க்கையே வாஷிங் மிஷின் ஆயிடக்கூடாது. ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா நாளைக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா ஐயோ எல்லாம் வேஸ்டாக போகுது. ஆனால் வாங்குற ஃப்ரிட்ஜில் கத்தரிக்காய் வாங்கி வைக்க வக்கிருக்கா இல்லையான்னு தெரியாது. வாங்குற ஃப்ரிட்ஜ் வாங்கினோம்னா அதுக்கு எலக்ட்ரிக் பில் கட்ட முடியுமா இல்லையான்னு தெரியாது. ஃப்ரிட்ஜ் வாங்கினா நாளைக்கு இஎம்ஐ கட்ட முடியுமா இல்லையான்னு தெரியாது. ஆனால் ஃப்ரிட்ஜ் வாங்கலைன்னா வாழவே முடியாது. ஃப்ரிட்ஜ் இருக்கா ரொம்ப நல்லது. எல்லாம் எனக்கு பிரியமில்ல. அறிவினாலே அறைகள் அருமை இன்மையான பொருட்களாலே நிறைந்திருக்கும். அறிவில்லாமையினாலே நிறைந்து விடக்கூடாது. அறிவினாலே அறைகள் அருமை இனிமையான பொருட்களாலே நிறைந்திருக்கும். இடமில்லாமல் போக மாட்டோம் ஆசீர்வதிப்பா. அறிவில்லாமையினாலே நாம் இருக்கக்கூடாது. ஞானம் வேணும், ஒரு புரிந்து கொள்ளுதல் வேணும், புத்திமதியை ஏற்கணும், விவேகமாக நடக்கணும், யோசித்து யுத்தம் செய்யணும். நம்ம வர வேணும், என்னென்ன கமிட்மெண்ட் இருக்கு, இப்போ இது வாங்கலாமா வாங்கக்கூடாதா, வாங்கினா சமாளிக்க முடியுமா முடியாதா தெரியணும். அப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், சமாதானமாக இருக்கலாம். சமாதானம் நதியை போல நம்முடைய வாழ்க்கையில். யாருக்கு சமாதானம்? ஞானமாய் நடக்கிறது. நிறைய பேர் புத்திரமாய் நடக்கிறார். ஒரு பெண் வந்து கதறி அழுகிறார். இப்படி ஞானம் இல்லாமல் அவன்கிட்ட பழகிட்ட, புத்தியனமாக பழகிட்ட போல என்னால் வர முடியும். பிரியமானவர்கள், நாலு பேர் பார்க்க ஊர் சுத்தியாச்சு, சினிமாவுக்கு போயாச்சு, ஹோட்டலுக்கு போயாச்சு, சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தெரியும், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியும். இப்போதான் அவனை பற்றி உண்மை தெரியுது. வாழவும் முடியலை, விடவும் முடியலை. ஒரு பெண் அழுகிறான், இப்படி நான் தெரியாம அவன் பழகிட்டேன், இப்ப நான் மாட்டேன்னு சொன்னா அவன் மேல ஆசிட் ஊத்திடுவான் என்று சொல்லி அழுதான். என் மேல ஆசிட் ஊத்திடுவானோன்னு பயமா இருக்கு. அவன் அப்படி செய்யக்கூடியவன், அவன் பிளேடால கையை வெட்டிக்கிட்டு என் முன்னாலே தற்கொலை பண்ணுவேன்னு சொல்லி என்ன பிளாக்மெயில் பண்றான். நான் செய்த தப்புக்கு என் லைஃப் லாங் பனிஷ்மெண்ட். நான் செய்த தப்புக்கு இது என் லைஃப் லாங் பனிஷ்மெண்ட். நம்ம வேதத்திலேயே வேசித்தனத்துக்குள்ள பனிஷ்மெண்ட். யார் யாரோடு பழகிறாங்களோ அவங்களை கண்டிப்பாக திருமணம் செய்யணும், தான் பனிஷ்மெண்ட். ஞானம் இல்லை, விளையாட்ட ஆரம்பிச்சது. இன்னைக்கு வாழ்க்கை தான், ஒரு திருமணத்துக்கு போயிருந்தே எல்லாமே ஒழுங்கீனமாக இருந்தது, ரொம்ப சங்கடமாக இருந்தது. திருமணம் முடிந்து ஆசீர்வாதம் போட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் முன்னால போறாங்க. அந்த பெண்ணுடைய தகப்பனார் தாய் என் பக்கத்துல நடந்து வர்றாங்க, பொண்ணு மாப்பிள்ளை முன்னால போறாங்க. ஐயா ஜெபிச்சுக்கோங்க ஐயா, ஏதோ நாங்க தப்பு பண்ணிட்ட மாதிரி இருக்கு ஐயா. கல்யாணத்து அன்றைக்கு ஏதோ நாங்க தப்பு பண்ணிட்ட மாதிரி இருக்கு ஐயா, கதறாங்க. ஞானம் இல்லை, எப்படி சமாதானம் இருக்கும்? பிரியமானவர்கள், அவர்கள் சமாதானத்தின் வழியை அறியவில்லை. இன்றைக்காயில் உங்கள் சமாதானத்தின் வழியை நீங்கள் அறிந்தால் நலமாக இருக்கும். வாழ்க்கை வாழ்வதற்கு, வாழ்க்கை வேதனைப்படுவதற்கு அல்ல. இதுதான் என் வாழ்க்கையின் பனிஷ்மெண்ட் என்று ஏற்றுக்கொள்வதற்காக அல்ல, வாழ்க்கை வாழ்வதற்கு. ஒவ்வொரு நாளும் சாவதற்குரியது வாழ்க்கை. பிரியமானவர்கள், கடைசியாக, கடைசி என்றாலும் மிக முக்கியமான ஒன்று, எண்ணாகமம் 25:12. எண்ணாகமம் 25:12. ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கை கட்டளையிடுகிறேன். அவனுக்கு நான் சமாதானம் தர்றேன்னு சொல்லல, சமாதானத்தின் உடன்படிக்கை கட்டளையிடுகிறேன். அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். யாருக்கு சமாதானம்? இறைமக்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு.
தேவ பிரமாணத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துகிறவர்களுக்கு யாருக்கு சமாதானம்? உத்தமர்களுக்கு, நீதிமான்களுக்கு, சாந்த குணம் உள்ளவர்களுக்கு, ஆவியின் சிந்தை உடையவர்களுக்கு, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களுக்கு, ஞானமாய் விவேகமாய் நடந்து கொள்ளுகிறவர்களுக்கு. கடைசியாக பார்த்து கடந்து போகிறோம். பிரியமானவர்களே, இங்கே ஒருவனோடு அவர் சொல்லுகிறார், நான் சமாதான உடன்படிக்கையை கட்டளையிடுவேன். யாருக்கு? வாசியுங்கள் 11வது வசனம். நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு, நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு, ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் பினெகாஸ் என்னிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்து, என்னிமித்தம் அவர்கள் நடுவிலே பக்தி வைராக்கியத்தை காண்பித்தான். ஜெலஸ். அதனால அவனோடு கூட சமாதான உடன்படிக்கை பண்ணுவேன். யாரு? கர்த்தர் மேலுள்ள பக்தி வைராக்கி, ஜெலஸ். அதான் செலத்தியலாகிய சீமோன் இருக்கும், செலட். பிரியமானவர்களே, ஒரு கூட்டத்தாராலே மிலிட்டன் என்று சொல்லப்படுகிறவன், அதற்கு விரோதமான கூட்டத்தாராலே டெரரிஸ்ட் என்று அழைக்கப்படும். மிலிட்டன் என்று ஒரு விடுதலை போராளிகள் ஒருவனை ஒருவனை சொல்லுவார்களானா, எந்த அடக்குமுறையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று அவர்கள் போராடுகிறார்களோ அந்த ஆதிக்க வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் அவனை டெரரிஸ்ட் என்று சொல்லுவார். ஒருவனை ஒரு கூட்டத்தார் போராளி என்று சொல்லுகிறார்கள், அவனை இன்னொரு கூட்டத்தார் பயங்கரவாதி என்று சொல்லுகிறார். விடுதலைக்காக போராடுகிற ஒருவரே அந்த கூட்டத்தார் போராளி, எங்களுடைய போராளி என்று சொல்லுகிறார்கள். யாருக்கு விரோதமாக போராடுகிறானோ அவர்கள் அவனை டெரரிஸ்ட், தீவிரவாதி என்று சொல்லுகிறார். பிரியமானவர்கள், நீங்க பரலோக ராஜ்யத்துக்காக போராளிகளாக, மிலிட்டன்ஸாக, தீவிரவாதிகளாக இருப்பீர்களே என்ன, பாதாளம் உங்களை பயங்கரவாதி, டெரரிஸ்ட் என்று சொல்ல. நீங்கள் பரலோகத்தினுடைய போராளிகளாக இருப்பீர்களே, பாதாளத்துக்கு டெரரிஸ்டாக இருப்பீர்கள். பக்தி வைராக்கியம் பாராட்டுவீர்களே. தேவன் மேல பக்தி வைராக்கியம் அல்ல, ஏன் ஜனம் அழியக்கூடாது, என்ன வந்தாலும் சரி. பினகாசுடைய ஈட்டி என்ற தலைப்பிலே நான் ஏசியில கொடுத்த செய்தி, அதனுடைய சாராம்சம் இன்னும் எனக்குள்ளே ஓடுகிறதை காண்கிறேன். பின்னகாசின் ஈட்டி என்று சொல்லி பேசு, பின்னகாசுடைய ஈட்டி. மோசே இருக்கிறான், ஆரோன் இருக்கிறான், எலியாசார் இருக்கிறான், மூப்பர்கள் இருக்கிறார்கள், ஜாதிகளின் ஜனங்களின் கோத்திரங்களின் பிரபுக்கள் இருக்கிறார்கள், தலைவர்கள் இருக்கிறார்கள், எல்லாருடைய பட்டையும் தூக்கி கொண்டிருக்கிறது. பினகாசன் ஈட்டியை எடுக்கிறான், ஜனத்துக்கு விரோதமாக இருந்த வாதையை நிறுத்துகிறான். ஒரு பக்கம் தேவன் மேல் அவனுக்கு பக்தி வைராக்கியம், ஒரு பக்கம் ஏன் ஜனம் அழியக்கூடாது, என் ஜனத்தை நான் அழிய விட மாட்டேன், என் ஜனத்துக்கு விரோதமாக இருக்கிற வாதையை நிறுத்துவேன் அப்படின்னு ஒருத்தன் ஈட்டி எடுத்தானே, அவனோடு கூட தேவன் சமாதான உடன்படிக்கையே பண்ணுகிறான். கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரிப்போம். சும்மா உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக கூட்டம் முடிஞ்சதுன்னு நானும் சொல்லுவேன், எல்லாம் சமாதானத்தோடு போயிட்டு வாங்க அப்படின்னா உங்களுக்கு தேவ சமாதானம் பூர்ணமாக வந்துடாது. பிரியமான, இந்த வாரம் முழுவதும், உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நீங்கள் இறை மக்களாக, பரிசுத்தவான்களாக, வேத வசனத்தை, வேத பிரமாணங்களுடைய வாழ்க்கையிலே கை கொள்ளுகிறவர்களாக, உத்தமர்களாக, நீதிமான்களாக, சாந்த குணம் உள்ளவர்களாக, பிரியமானவர்களை ஆவியின் சிந்தை உடையவர்களாக, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால், ஞானமாய் புத்தியாய் நடந்து கொள்வீர்களே ஆனால், அந்த தேவ சமாதானம் உங்களிடத்துல இருக்கும். நான் சொல்லல எல்லாரும் சமாதானமா போயிட்டு வாங்கன்னு சொல்லி, ஆனா கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுவீர்களே ஆனால், ஏன் ஜனம் அழியக்கூடாது என்று கையில ஈட்டியை எடுப்பீர்களே ஆனால், ஜனத்துக்கு விரோதமான வாதையை நிறுத்துவீர்களே ஆனால், திறப்பின் வாசலில் நீங்கள் நிற்பீர்களே ஆனால், தேவன் உங்களோடு கூட சமாதான உடன்படிக்கையே பண்ணுவார். நான் சொன்னதுனால சமாதானம் வந்துடுறது. பினகாசுக்கு சமாதான உடன்படிக்கையை கட்டளையிடுவேன் என்று சொன்ன
இன்னும் நான்காம் பாகம் ஐந்தாம் பாகம் என்று தொடராமல் இப்படி சமாதானத்தின் வழியை நாம் கண்டுகொண்டால் நமக்கு கிடைக்கிற ஒரு நான்கு பாக்கியத்தை உங்களுக்கு சுட்டி காட்டவே, இந்த சமாதான பாத்திரங்களாக நாம் மாறும்போது, இந்த சமாதானத்தின் வழியை நாம் அறிந்து கொள்ளும் போது நமக்கு என்ன நடக்கிறது? சங்கீதம் 147:14 147:14 அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். உன்னை உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்குறார். இயேசு நாமத்துல சொல்றேன், இப்படி நீங்க சமாதானத்தை தேடி கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தா எப்படி தெரியுமா? God will give the best in everything. God will satisfy with the best. God will give you the best wife. God will give you the best husband. நீ யாரையே பார்த்தா ஐயோ எனக்கு இப்படி மனைவி கிடைக்கலையே, ஐயோ இப்படி எனக்கு பிள்ளை புருஷன் கிடைக்கலையே எப்படின்னு அந்த மனைவியை பார்த்து இந்த புருஷனை பார்த்துலாம் ஏங்க வேணும். God will give you the best. God will give you the best children. God will give you the best church. இன்னைக்கு நிறைய பேருக்கு அவங்க சபையில் சமாதானமே கிடையாது. சமாதானத்தின் வழி அறியும் போராட்டத்தின் மத்தியில் போயிட்டு இருக்கிற ஒரு சகோதரி, நம்ம சபைக்கு ஒரு அருமையான ஒரு சகோதரியை பார்த்து, நீங்க எல்லாரும் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, உங்களுக்கு யாரும் கொடுத்து வைக்க வேண்டாம்னு சொன்ன. சமாதானத்தின் வழியை அறியல அவங்க, சமாதானத்தின் வழியை அறியல. உச்சிதமான கோதுமையினால் உங்களை திருப்தி ஆக்குவார். பிரியமானவர்களே, ஒரு கப்பர் சேதத்தில் ஒருத்த மாட்டி ஆள் இல்லாத ஒரு தீவிர போய் ஒதுங்கிட்டேன். ஒரு ஆள் கிடையாது, ஒரு சின்ன குட்டி தீவு. போகிற கப்பல் ஏரோப்ளைனுக்கெல்லாம் கை காட்டுறான், யாரும் அவனை கண்டுக்கல. ஒரு நாள் தாழ பறந்த ஒரு ஹெலிகாப்டர் இவனை பார்த்துச்சு. ஒன்று அப்படியே வந்து அந்த தீவில் அந்த ஹெலிகாப்டர் இறங்கிடுச்சு அவனை கூட்டு போகிறதுக்கு. பார்த்தா அந்த தீவில் மூணு குடிசை போட்டிருக்கான். என்னப்பா மூணு குடிசை என்னன்னு சொன்னால், அந்த முதல் குடிசை என் வீடு. அப்படியா? அவன் இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும்ல, ஒரு குடிசை போட்டிருந்தோம். ரெண்டாவது குடிசை என்னன்னா தான் நான் போகிற கோயிலுங்க. அப்படியா, சரி. மூணாவது குடிசை என்ன? அது நான் போய்கிட்டு இருந்த கோயிலுங்க. இது நான் போகிற கோயில், அது நான் போய்கிட்டு இருந்த கோயில். பிரியமானவர், சமாதானத்தின் வழியாக அறிய நீங்கள் சமாதானத்தை தேடுங்க. கர்த்தர் உச்சிதமான நன்மையினால் பெஸ்ட் ஃபேமிலி, பெஸ்ட் வெஹிக்கிள், வாட்டல் ஓடிக்கிட்டே இருக்கும். நான் ஒரு பைக் வச்சிருந்தேன். நாங்கள் மூணு பேர் ஒரே நாள் ஒரே மாதிரி பைக் வாங்கணும். அந்த பைக்குக்கு ரெக்கமெண்டடு மைலேஜ் 45 கிலோமீட்டர். நான் சொல்கிறேன், இருக்கிற சில சகோதரி தெரியும். எனக்கு அந்த பைக் 52 கிலோமீட்டர் கொடுக்கும் 1 லிட்டருக்கு. இன்னொரு சகோதரிக்கு 42-43 வரும். அதே பைக் இன்னொரு மூணு பேர் ஒரே மாதிரி வாங்கணும், அவருக்கு 25 தான் வரும். உங்க ஆர்டர் ரொம்ப மோசம், உங்களுக்கு 52 வருது, எனக்கு 25 தான் வருது. நான் என்ன பண்ணேன், என் பைக் அப்படி ஓடிச்சு. நம்ம பிரதர் ஒருத்தர் இந்த பைக்கை வாங்கினார், 52-40-45-20 பைக்கை வித்துட்டார். ஐயா, கர்த்தர் நமக்கு பெஸ்ட் கொடுப்பாருங்க. சமாதானத்தை மாத்திரம் தேடுங்க போதும். உச்சிதமான கோதுமையினால் அவர் உங்களை திருப்தி ஆக்குவார். நான் குறிப்பு சொல்லி கடந்து போ. ரெண்டாவது என்ன செய்வார் வாசிங்க, லேவியராகம் 26:6 தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன். தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிட்டார், அந்த ஷாலோமை கட்டளையிட்டார்னா தத்தளிப்பே கிடையாது. தத்தளிப்பின் பாத்திரத்தை நம்ம கையிலிருந்து நீக்கிடுவார். துஷ்ட மிருகமும் தீட்டுப்படுத்தாது. மருமக என்னை கொத்தி கொதறிட்டாங்க, மாமியார் என்னை பீறிட்டா, கிழிச்சிட்டா, நார் நார் ஆக்கிட்டாங்க, பக்கத்து வீட்டில் சண்டை, அங்கே சண்டை, எந்த துஷ்ட மிருகமும் உங்களை தீண்டாதீங்க. நீங்கள் சமாதானமாக இருப்பீங்க.
எந்த பட்டையும் அவன் திட்டினாயும் அடிச்சாயும் சண்டை போட்ட ஒரு பட்டையும் தேசத்துல உலாவ. நீங்க மாத்திரம் சமாதானத்தை தேடி பாருங்க. நீங்க சமாதானத்தின் புத்திரனாக, சமாதானத்தின் புத்திரியாக, சமாதானத்தினுடைய பாத்திரவானா இருங்க. தத்தளிப்பு இல்லாம இருப்பேன். முதல்ல உச்சிதமான நன்மையினால திருப்தி ஆக்குவார். ரெண்டாவது இந்த தத்தளிப்புங்கிறதே நம்ம வாழ்க்கையில இருக்க ஜாலியா இருக்கலாம், சமாதானமா இருக்கலாம். மூன்றாவதாக என்ன கிடைக்கும்? அந்த சமாதானத்தை தேடினால் வாசியுங்கள் ஏசாயா 26:12. கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. அப்படி நம்ம மாத்திரம் அந்த சமாதானத்தை தேடிட்டோம்னா யார்கிட்ட பேசணுமோ பேசுவார், யாருடைய ஆலோசனை அபத்தமாக்கணுமோ அபத்தமாக்குவார், நமக்கு முன்னால் போய் காரியத்தெல்லாம் ஒழுங்கு பண்ணுவார், கோணலானதை நேராக்குவார், கரண்டு முரணானதை சமமாக்குவார். நம்ம என்ன செய்யணும் எல்லாம் நமக்காக செஞ்சுக்கிட்டே இருக்கும். அவர் பொய் சொல்ல மாட்டேன். நம்ம மாத்திரம் சமாதான புத்திரராக மாறிவிட்டோம் ஆனால், சமாதானத்தை தேடுவோமானால் நம்முடைய கிரியைகள் எல்லாவற்றையும் அவர் நடப்பிப்பார். ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. அதிகமாய் ஊழியம் 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 என்று நெருக்கமாக இருந்த நேரம், ஒரு நேரம் ஒரு நாள் எங்களுடைய நிறைய துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு பாஸ்டர்மா எடுத்து வச்சிட்டாங்க. அவசரமாக எங்கேயோ போனோம். ஆனால் பிள்ளைகள் துணியெல்லாம் துவைச்சா நாங்கள் ரெண்டு செட்டு தான் இருக்கும், பிள்ளைங்க யூனிஃபார்ம் போடணும். போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு சாயந்தரம் ஆயிடுச்சு. ஐயோ ஒரே ஒரு பார், ஐயோ துணி துவைக்க முடியலையே, துணி துவைக்க முடியலையே அப்படின்னு வந்து பார்த்தா துணியெல்லாம் துவைச்சி காய போட்டுருக்கு. யார் வந்தா யார் துவைச்சா ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது. ஒரே ஆச்சரியம், துணியெல்லாம் துவைச்சி காய போட்டுருக்கு. ஒரு விசுவாசி வந்திருப்பாரா என்றா? இல்லை. வேலைக்காரி வந்துட்டு போயிருப்பாளோ? இல்லை. யார் யார் துணி துவைச்சு போட்டிருப்பா? தேவதூதன் தானே வந்திருப்பார், தெரியலையே. ரெண்டு நாள் கழிச்சு அம்மாவுக்கு இந்த கீரை காய்கறி எல்லாம் கொடுக்குற ஒரு பொம்பளை, அவ சொல்றா, அம்மா நேற்று நான் அவனை பார்க்க வந்த காய் கொண்டு வந்தேன், நீ இல்லை. அங்கே பக்கெட்டில் துணியெல்லாம் இருந்துச்சு சைடில், பக்கத்து வீட்டுக்கு இந்த சைடு வழியாக போனோம், பின் வீட்டுக்கு. பின் வீட்டுக்கு சைடு வழியாக போனால் நீ துணியெல்லாம் வச்சுருந்த, துவைச்சி போடணும் தேவை தோணிச்சு, துவைச்சி போட்டு போயிட்டம்மாங்கிற. நடக்குமா ஐயா? காய் வைக்கிறவா துவைச்சி போடவாடா ஐயா? எங்கள் வீட்டில் நடந்தது. நமக்காக யாவையும் செய்கிற ஒரு தேவன் அவர் அப்படி தானே சொல்லியிருக்காரு. நான் அவளுக்கு சமாதானத்தை கட்டளையிட்டு அவளுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் நான் செய், நமக்கு உதவி செய்யும்படியாக ஒரு உராஞ்சிக்கிற பட்சிக்கு கட்டளை எடுப்போம். வடையை திருடுத்திங்கிற காக்கா மூலமா உங்களுக்கு அப்பமும் இறைச்சியும் வரும். அர்த்தம் செய்வார். ஒரு அப்பம் சுட்டு சாப்பிட்டு நான் என் பிள்ளையாட செத்து போறோம் அப்படின்னு தரித்திரத்தில் இருக்கிறவங்களை கொண்டு உங்களை திருப்தியாக்கி உங்க மூலமா அவங்களையும் ஆசீர்வதி. உங்கள் கிரியைகள் எல்லாவற்றையும் நடப்பு. இப்போ என்ன, நீங்கள் மாத்திரம் சமாதானத்தை தேடுனீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட்டா உச்சிதமான நன்மையினாலே திருப்தி ஆக்குவார். தத்தளிப்பு இல்லாமல், கலங்காமல், திகைக்காமல், அப்படி தத்தளிக்காமல் ஜாலியாக இருக்கலாம். பிரியமானவர்களே, உங்கள் கிரியைகள் எல்லாவற்றையும் அவர் நடப்பிப்பார். இன்னொன்று சொல்கிறேன், வாசிங்க எசேக்கியேல் 34:25. நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். வனாந்தரம் தாங்க, காடுதான். சிங்கம், புலி, கரடி, ஓநாய், பாம்பு, வலு சர்ப்பம், விரியன் பாம்பு, கேளு எல்லாம் இருக்கு. காடுதான், வனாந்தரம் தான். நீங்க மாத்திரம் தேவ சமாதானத்தை தேடுனீங்கன்னா அந்த காட்டுக்குள்ளேயும்
அந்த வனாந்தரத்திலேயும் சுகமாக நல்ல கம்ஃபர்டா இருக்கலாம், ரிலாக்ஸ்டா இருக்கலாம். சமாதானத்தின் வழியை தேடி பாருங்க. உச்சிதமான நன்மையினால திருப்தி ஆக்குவார், தத்தளிப்பு இல்லாம பார்த்துக்குவார், உங்க கிரியைகள் எல்லாவற்றையும் நடப்பிப்பார். காட்டுநகையும் வனாந்திரத்திலையும் சுகமாக இருக்கப்படும். கடந்த 3 வாரங்களாக ஒரு வேத பகுதியை வாசித்து ஏசாயா 66:10 ஆனால் இந்த 3-4 வாரமாக அந்த வசனத்தை பற்றி நான் கிட்ட பேசவே இல்லை. இன்றைக்கு அந்த வசனத்தை நான் வாசித்து முடிக்கிறேன். ஏசாயா 66:10 எருசலேமை நேசிக்கிற நீங்கள் எல்லாரும் அவளோடு கூட சந்தோஷப்பட்டு அவளை குறித்து களி கூறுங்கள். அவள் நிமித்தம் துக்கித்து நீங்கள் எல்லாரும் அவளோடு கூட மிகவும் மகிழுங்கள். என்னங்க ஒன்றும் புரியலையே. எருசலேமை நிமித்தம் நீங்கள் எல்லாரும் அவளோடு கூட சந்தோஷப்பட்டு அவள் நிமித்தம் களி கூறுங்கள். சரி, அவள் நிமித்தம் துக்கித்திருந்து நீங்கள் எல்லாரும் அவளோடு கூட மிகவும் மகிழுங்கள். புரிய மாட்டேங்குது, வாசிப்போம். நீங்கள் அவளுடைய ஆறுதலின் முளைப்பாலை உண்டு திருப்தியாகி, அவளுடைய ஆறுதலின் முளைப்பாலை உண்டு திருப்தியாகி நீங்கள் சூப்பி குடித்து அவளுடைய மகிமையின் பிரகாசத்தினால் மகிழ்ச்சியாய் இருங்கள். எருசலேமோட சந்தோஷப்படுங்க, எருசலேமோடு கூட துக்கப்பட்டு அவளோடு கூட மகிழுங்க. அவளுடைய முளைப்பாலை உறிஞ்சி குடித்து சூப்பி குடித்து அவளுடைய மகிமையின் பிரகாசத்தினால் மனமகிழ்ச்சியாயிருங்கள். இதெல்லாம் சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும் அவளிடமாய் பாயும்படி செய்கிறேன், எருசலேமிடமாய் பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் எருசலேமோடு கூட களி கூர்ந்தவர்கள், எருசலேம் துக்கமாயிருந்த போது அவளோடு கூட அழுது மகிழ்ந்தவர்கள், அவளுடைய முளைப்பாலை சூப்பி கொடுத்து அவளுடைய மகிமையினாலே பிரகாசம் அடைந்தவர்கள் நீங்கள், பிரியமானவர்களே என்ன செய்வீர்களா? அப்பொழுது நீங்கள் முளைப்பால் குடியுங்கள், இடுப்பிலே வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலிலே தாளாட்டப்படுவீர்கள். யாரு? எருசலேமை சேர்ந்தவர், எருசலேமிலே மகிழுகிறவர், எருசலேமுடைய முளைப்பாலிலே திருப்தியாகிறவர், வாஞ்சியோடு அதை சாப்பிடுகிறவர், அவளை நேசிக்கிறவர், அவள் துக்கப்படும் போது அவளோடு கூட அழுகிறவர், அவளுடைய துக்கம் நீங்கி அவள் மகிழும் போது அவளோடு கூட மகிழுகிறவர். அப்படி அவள் கூட்டம் அவள் பக்கமாக கர்த்தர் சமாதானத்தை நதியை போல புரண்டு வரும்போது, ஜாதிகளின் மகிமை அவளுக்கு கட்டளையிடும் போது, அந்த மகிமையினால் அந்த சமாதானத்தினால் நிரப்பப்படுகிறவர். அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுகிறேன். யார் கர்த்தர்? யாரை தேற்றுகிறார்? எருசலேமின் மடியிலே தாளாட்டப்படுகிறவர், எருசலேமின் முளைப்பாலை சூப்பி குடிக்கிறவர், எருசலேமாலே தூக்கி சுமக்கப்படுகிறவர், எருசலேமிலே திருப்தி ஆகிறவர்கள், எருசலேமிலே மகிழுகிறவர்கள், எருசலேமுக்காக துக்கப்படுகிறவர்கள், அவர்களை கர்த்தரே சொல்லுகிறார், நான் அவர்களை தேற்றுவேன். நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல செழிக்கும். இப்படி எருசலேமிலே நீங்கள் தேற்றப்படும் போது, தேவன் உங்களை தேற்றும் போது, ஆற்றி தேற்றும் போது, பலப்படுத்தும் போது,
உங்களை பிரகாசிக்க பண்ணும் போது, உங்களுக்கு சமாதானத்தையும் மகிமையும் கொடுக்கும் போது, ஜாதிகளின் மகிமை, நல்ல வேலை, நல்ல குடும்பம், நல்ல சம்பளம், இம்மைக்கான நன்மைகள் ஒன்றும் குறையப்படல. பிரியமானவர்கள், பரலோக ஆசீர்வாதம், பூலோக ஆசீர்வாதம், ஜாதிகளின் மகிமை அப்படியே புரண்டு வருது. பூமியில உயர்ந்த ஸ்தானத்துல ஏறி வர பண்றாரு. பிள்ளைகளுக்கு நல்ல வயதுல ஏற்ற திருமணம் நடக்குது. என்னென்னலாம் இந்த ஜாதிகளுக்கு வேண்டுமோ, என்னென்னலாம் இந்த ஜாதிகள் மகிமையாக நினைக்கிறார்களோ, என்னென்னத்தெல்லாம் பிற இனத்துவ பெரிய மகிமை நினைக்கிறாங்களோ, அதெல்லாம் அவங்க மேல புரண்டு வருது. நல்ல ப்ரமோஷன் கிடைக்குது, நல்ல இன்கம் கிடைக்குது, நல்ல பேரு கிடைக்குது, நல்ல பிள்ளைகள் கிடைக்கிறாங்க, நல்ல மதிப்பெண் கிடைக்குது. என்ன ஸ்டேட் ஃபர்ஸ்ட், என்ன கோல்டு மெடல், என்ன ரெக்கார்டு மார்க், என்ன பூமியின் உயர்ந்த ஸ்தானம். ஜாதிகளின் மகிமை உங்கள் மேல் புரண்டு வருகிறது. என்ன செய்தீங்க தெரியுமா? எருசலேமிலே தேற்றப்பட்டீர். எருசலேம் என்பது ஆவிக்குரிய பிரகாரமாக இன்றைக்கு கர்த்தர் உங்களை கொடுத்திருக்கிற ஸ்தல சபையை காட்டுகிற அந்த சபையினுடைய பாலை அந்த ஊழியர்கள் ஜெபித்து உபவாசித்து முழங்கால் பண்ணிட்டு இரவு பகலாய் விழித்திருந்து தேவ சமூகத்திலே காத்திருந்து வசனத்தை ஆராய்ச்சி செய்து தங்களுடைய இரத்தத்தை பாலாக்கி தருகிறார்கள். ஒரு செய்தியாக, ஒரு ஜபமாக, ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக, ஒரு ஆலோசனையாக தருகிறார்கள். அந்த பாலை சூப்பி குடிக்கிறவர்கள் உண்டு, அந்த பாலிலே திருப்தி ஆகிறவர்கள் உண்டு. சிலரை அவங்க மனைவி திருப்தி ஆக்குவார். இளவயதின் மனைவி, இளவயதின் மனைவினா இப்ப மனைவிக்கு இளவயதுன்னு அர்த்தம் இல்லை. இளவயதுல மனைவியா வந்தா இப்ப இவனுக்கு 80, அவளுக்கு 75. ஆனா அந்த மனைவி அவனை திருப்தி ஆக்குற. சிலருக்கு வாலிப வயசுலேயே தான் மனைவிட்ட திருப்தியா இருக்காது. அங்க ஓடணும், இங்க ஓடணும். அவங்க எருசலேம்ல திருப்தியே கிடையாது. அவங்க பாஸ்டர்ல, அவங்க சபையில திருப்தியே கிடையாது. நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு கூடாரம், முன்னால ஒரு கூடாரம். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லு. கர்த்தர் உங்களை ஆற்றி தேற்றும்படியாக சொல்லு. உங்க சபைக்காக ஜெபிங்க, உங்க போதகருக்காக ஜெபிங்க. அந்த இன்பத்தை எடுங்க, அங்கிருந்து வர்ற பாலை சூப்பி குடிங்க, அதுல வளர்க்கப்படுங்க. அவங்க உங்களை தூக்கி சுமக்கட்டும், அவங்க உங்களை தாளாட்டும். அந்த மந்தையில் இருங்க, அந்த கோலும் தடியும் உங்களை தேற்றட்டும். கொஞ்சம் வேகமா ஓடி போனா கோல் எடுத்து என்று அடிப்பா. சிலவளை கொஞ்சம் ஓங்கி தட்டுவா. நேற்று ஒரு தம்பி சொன்னாரு, தட்டுறதும் நீங்க தான், நீங்க தேற்றுறதும் நீங்க தான் ஐயா அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தட்டுவாரு, கொஞ்சம் கோவப்பட்டேன் தம்பி, இதுக்காக தான் கோவப்பட்டேன்னு சொன்னேன். ஐயா தட்டுறதும் நீங்க தான், கிட்ட சேர்க்கறதும் நீங்க தான் ஐயா அப்படின்னா. உங்களை உடைக்கிறதற்காக அல்ல, விரட்டுறதற்காக அல்ல, எப்படியாக உத்தமமான வழியில் உங்களை கொண்டு வர வேண்டுமே என்பதற்காக. தடி வச்சிருப்போம், உங்களை அடித்து கிழிப்பதற்காக அல்ல. சிங்கம் கரடி வரும்போது உங்களை பாதுகாப்பதற்காக தடி இருக்கும். உங்க வீட்டில் ஒரு கஷ்டம் என்று சொன்னான், பாஸ்டர்மா தேம்பி தேம்பி அழுறாங்க, கதறி கதறி அழுறாங்க, எங்களால் சாப்பிட முடியல. யோ என்னாகுமோ, என்னாகுமோங்கிறோம். ஏன் அந்த திறப்பில் வாசல் யாரோ நிக்கணுமே, அந்த வீட்டுக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது, பாடு வந்துடக்கூடாது. ஒரு பிள்ளை திரும்பி வந்த என்ன சந்தோஷமா இருக்கு. உங்க ஆசீர்வாதத்துக்காக சொல்ற வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். இந்த சமாதானத்தை எல்லாரும் பெற்று அனுபவிக்க வேண்டும். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டி கொள்ளுங்க, அப்போது நீங்கள் சுகித்திருப்பீர். உங்க சபை, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற எருசலே, அதனுடைய சமாதானத்துக்காக வேண்டி கொள்ளுங்க. அது சந்தோஷமா இருக்குமா, நீங்க சந்தோஷமா இருங்க. அது துக்கமா இருக்குமா, நீங்க துக்கமா இருந்து அது ஆறுதல் அடையும் போது அதோடு கூட மகிழுங்கள். அப்போது கர்த்தர் உங்களை தேற்றுவார். நேரமா நான் வாசித்து கடந்து போகிறேன். எருசலேமை நேசிக்கிற நீங்கள் எல்லாரும், சபையை நேசிக்கிற நீங்கள் எல்லாரும் அவளோடு கூட சந்தோஷப்பட்டு அவர்களுக்கு அவளை குறித்து களி கூறுங்கள், சபையை குறித்து களி கூறுங்கள். அவள் நிமித்தம் துக்கித்திருந்த நீங்கள் எல்லாரும் அவளோடு கூட
மிகவும் மகிழுங்க. அவன் கவலைப்பட்ட சாத்த சபைக்கு ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு பிரச்சனைனா எங்களுக்கு பிரச்சனை. ஒரு உறுப்பு ஒரு அவயம் கஷ்டப்படும் போது இன்னொரு அவயம் சந்தோஷமா இருக்க முடியாது. ஒரு அவயம் கஷ்டப்படும் போது இன்னொரு அவயம் சந்தோஷமா இருக்க முடியாது. பிரியமானவர்கள், அவளோடு கூட களி கூறுங்கள். நீங்கள் அவளுடைய ஆறுதலின் முளைப்பாலை உண்டு திருப்தியாகி சபையிலிருந்து கர்த்தர் கொடுக்கிற அந்த ரத்தம், அது ஊழியக்காருடைய ரத்தம். உங்களுக்காக எடுக்கிற பிரயாசம் அந்த இரத்தத்தை உண்டு அதுல திருப்தியாகுங்க. திருப்தியாகி நீங்கள் சூப்பி குடித்து அவளுடைய மகிமையின் பிரகாசத்தினால் மன மகிழ்ச்சியா இருக்கு. இந்த வசனம் கிடைக்குது, இந்த ஜபம் கிடைக்குது, இந்த ஐக்கியம் கிடைக்குது, அதுல மன மகிழ்ச்சியாய் பிரகாசமாய் இருங்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும் அவளிடமாய் பாயும்படி செய்கிறேன். ஜாதிகளின் மகிமை என்று சொன்னா அந்த பெரிய பெரிய ப்ரமோஷன், இன்கம், நன்மைகள், வசதி வாய்ப்புகள் எல்லாம். என்னெல்லாம் ஜாதிகள் தேடுறாங்களோ, எதெல்லாம் குறித்து ஜாதிகள் பெருமைப்படுறாங்களோ, அதெல்லாம் உங்க மேல புரண்டு வரும்படிக்கு அவர் செய்ய பாயும்படி செய்வார். அப்பொழுது நீங்கள் முளைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே உங்கள் சபையிலே தேற்றப்படுவீர்கள். நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் என்றால் நம்பிக்கை, உங்கள் நம்பிக்கை பசும்புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் சொல்லுவீங்க. எங்க பாஸ்டர்கிட்ட கர்த்தருடைய கரம் இருக்கு, எங்க பாஸ்டர்கிட்ட கர்த்தருடைய வெளிப்பாடு இருக்கு, எங்க பாஸ்டர் மாட்ட கர்த்தருடைய கிருபை இருக்கு, கர்த்தருடைய பிரசன்னம் அவங்களோடு கூட இருக்குது. என் ஊழியக்காரரிடத்தில் கர்த்தருடைய கரமும், அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். நம்ம உலகத்தில் யாரும் சத்துரு கிடையாது. பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும். இந்த தெய்வ சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட விரும்புகிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன், நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. எல்லாரும் இருக்கிற இடங்கள் எளிமை நில்லுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு சமாதானம் உண்டாவதாக. உங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சமாதானம் உண்டாவதாக. உங்கள் அப்பா அம்மாவுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த ஷாலோ, இந்த ஷாலோ. இப்போ பாஸ்டர் அவங்களுக்காக ஜெபிக்க போகிறாங்க. அவங்க ஜெபிக்கிற வேளையில் இந்த ஷாலோ அல்லேலூயா உங்களுடைய வாழ்க்கையில நிறைவாய் நிறைவாய் உண்டாவதாக. எல்லாரும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க. இந்த 10 குறிப்புகளையும் உங்க வாழ்க்கையில அபியாசப்படுத்த தீர்மானிங்க. உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் போது, உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் போது, பிரியமானவர்களே, உச்சிதமான நன்மையினால திருப்தி ஆக்குவா. நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல பெற்றோர், நல்ல சபை, நல்ல மார்க்கு, நல்ல வேலை, நல்ல அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாமே உங்களுக்கு நல்லதாக அமையும். நல்ல மாமியார், நல்ல மருமக, எல்லாம் நல்ல உறவினர்கள், எல்லாம் நன்மையினால கர்த்தர் உங்களை திருப்தி ஆக்குவா. இந்த சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடும் போது நீங்க தத்தளிப்பு இல்லாம இருப்பீங்க, நீங்க தத்தளிப்பு இல்லாம இருப்பீங்க. இந்த சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடும் போது உங்க கிரியைகள் எல்லாவற்றையும் அவர் நடப்பிப்பார். உங்கள் கிரியைகள் எல்லாவற்றையும் நடப்பிப்பார். யார்கிட்ட பேசணுமோ பேசுவார். எந்த அகித்தொப்பையிலின் ஆலோசனையை அழிக்கணுமோ அழிப்பார். உங்களுக்கு முன்னாக போனா போவார். உங்க பின்னால் உங்களை காக்கணும்னா காப்பாரு. உங்களை சுற்றிலும் பாளையம் இறங்குவார். உங்கள் யுத்தங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. உங்க கிரியைகளை எல்லாம் அவர் நடப்பிப்பார். இந்த சமாதானம் உங்கள் மேல் வரும்போது வனாந்திரமானாலும் சரி, காடானாலும் சரி, சுகமாக இருப்பீங்க, கம்ஃபர்ட்டாக இருப்பீங்க, பயம் இல்லாமல் இருப்பீங்க. கர்த்தர் சமாதானத்தை உங்களுக்கு கட்டளையிட விரும்புகிறார். எருசலேமை நேசிக்கிற யாவருக்கும், எருசலேமின் வாழ்வை நேசிக்கிற யாவருக்கும், எருசலேமின் சமாதானத்தை தேடுகிற யாவருக்கும், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எருசலேமை தன் தாயாக பாவித்து எருசலேமின் முளைப்பாலை குடித்து அந்த மகிமையின் பிரகாசத்தினாலே பிரகாசம் அடைகிற யாவருக்கும் கர்த்தர் சமாதானத்தை நதியை போல கட்டளையிடுகிறார். ஜாதிகளின் மகிமை உண்மையை புரண்டு பாய்ந்து வரும். உலகத்தார் என்னென்னலாம் தேடுறாங்களோ, எது எதில் மகிமை படுறாங்களோ, அவங்களுக்கு ஒரு நல்ல வீடு இருக்கா, கர்த்தர் உனக்கு நல்ல வீட்டை தருவார். அவங்களுக்கு ஒரு நல்ல வாகனம் இருக்கா, கர்த்தர் உனக்கு ஒரு வாகனத்தை தருவார். பிரியமான கர்த்தர் உனக்கு செய்கிற நன்மையை பார்த்து அவங்க ஹல்லேலூயா கையினாலே வாயை பொத்திக் கொள்வார்கள்.
இருக்கிறார்கள். அவங்க காதுகள் செவிடாய் போகும். கர்த்தர் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். உன் ஜனத்துக்கு முன்பாக கர்த்தர் உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறார். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல கர்த்தர் உன்னை தேற்றுவார், கர்த்தர் உன்னை தேற்றுவார். முழங்காலில் வைத்து தாளாட்ட படுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், ஜாதிகளின் மகிமை உன்மேல் புரண்டு வரும், உன்மேல் பாய்ந்து வரும். அல்லேலூயா. நீ அதை தேடி போக வேண்டாம், அது உன்னை தேடி வரும். ப்ரமோஷன் உன்னை தேடி வரும், உயர்வு உன்னை தேடி வரும், ஜாதிகளின் மகிமை உன்மேல் புரண்டு வரும் என்று சத்திய தேவன் சொல்லுகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. கர்த்தர் இந்த வாக்கு தத்தங்களுக்கு நம்மை உரிமை உள்ளவர்களாக்கும்படியாக நம்ம எல்லாரும் வேண்டிக் கொள்ளும். சிஸ்டர் ஜெபம் பண்ணுவார். எங்கள் அன்பின் பரம தகப்பனை நாங்கள் நன்றியோடு உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உங்களுடைய ஜனமான எங்களுக்கு தாவே நீர் கூட்டி சேர்த்து உங்களுடைய வல்ல வாக்குகளை எங்களுக்கு தாவே நாட்களிலே கொடுத்து கொண்டிருக்க கிருபிக்காக நாங்கள் ஜோடு போய் துதிக்கிறோம் ஐயா. கத்தாமே இந்த ஓடலை உங்களுடைய வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான ஆண்டவரே கட்டளைகளையும் கற்பனைகளையும் கத்தாவே உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சியை நிறைவேற்றத்தக்கதான கிருபை எங்களுக்கு தருபடியாய் ஜபிக்கிறோம் ஐயா. அவர் கேட்டு ஒரு ஆவிக்குரிய சிந்தையை கத்தர் கொடுத்த ஆண்டவரை உமக்குள்ளாக நாங்கள் ஜீவிக்கும்படியாய் கத்தா, உமக்காக பக்தி வைராக்கியமாக இருந்து ஆண்டவர் திறப்பின் நிறைவேற்றத்தக்கதாக ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலேயும் பரிபூர்ணமான பட்டயம் இல்லாத கத்தாவே ஒரு அமைதி ஆண்டவரே, பயம் இல்லாமல் கத்தாவே பயப்படுத்துவார் இல்லாமல் ஆண்டவரே தங்கி இருக்க பண்ணுகிறதான ஆண்டவரே ஒரு ஐயா அருமையான கத்தாவே ஒரு அமைதி ஐயா. ஒவ்வொரு குடும்பத்திலேயும் நீர் கட்டளையிடும்படியா இங்க நோக்கி ஜெபிக்கிறோம். அந்த தெய்வீக சமாதானம் குடும்பங்களை முழுவதுமாய் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த ஷாலும் குடும்பங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். குடும்ப உறவுகளை கத்தாவே ஆண்டவரே நீர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எந்த எந்த இடங்களிலே கத்தாவே ஆண்டவரே கத்தாவே பிளவுகள் இருக்கிறதோ எல்லா விதமான உறவுகிற பிளவுகளையும் கர்த்த நீர் அடைக்க வல்லவராயிருக்கிறீரே. உங்களுடைய பரிசுத்த ஆவியினால, உங்களுடைய அன்பின் ஆவியினால ஆண்டவரே எல்லா கசப்புகளையும் விரோதங்களையும் வைராக்கியங்களையும் அது நிமித்தம் உண்டாகிற சமாதான கேடுகளை ஆண்டவரே முற்றிலுமாய் அகற்றி ஆண்டவரே தெய்வ பிள்ளைகள் ஆண்டவரே சமாதானத்தை நிறைவுக்குள்ளாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. முழுவதும் கர்த்தருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, முழுவதும் கர்த்தருடைய கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நிர்வாகம் பண்ணினக தாவே நன்மையினால் நம்முடைய ஜனத்தை முழுவதும் முழுவதுமாய் கத்த நீர் நிரப்பி சாட்சி உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. இயேசுவே கத்தாவைகளை கேட்க காண்கிற ஒவ்வொருவரும் ஐயா கத்தா உச்சிதமான அந்த நன்மைகளினால ஆண்டவரே இயேசுவே புறஜாதிகள் ஆண்டவரே பெரிய காரியமாக நினைக்கிற ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் நன்மைகள் ஐயா எங்கள் மேலே கடந்து வர பண்ணுவீர் ஆண்டவரே, எங்கள் மேலே பொழிய பண்ணுவீர் ஐயா. மற்றவர்களுக்காக தாங்கிட்டு பின்னால் ஓடுகிற காரியங்கள் கர்த்தாவே நாங்கள் உண்மை பற்றி கொண்டு உமிழை கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிற வேளையில் உமக்கு முன்பாக பிரியமாக நாங்கள் நடக்கிற வேளையில் ஆண்டவரே உண்மை நாங்கள் திருப்தி பண்ணுங்க
வருகிற வேலைக்கு தாவே அந்த ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு பின்பாக ஓடி வர ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதங்கள் நிறைவுகள் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கட்டளை இடுவீர் ஆண்டவரே, எங்களுடைய காரியங்களை எல்லாம் எங்களுக்காக நீர் செய்து முடிப்பிறையா, எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்காக நிறைவேற்றுவீர் ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் தாழ்த்தி எங்களுடைய சபையை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தை ஒவ்வொரு கத்தாவே ஆண்டவரே, சகோதரியும் சகோதரியும் பிள்ளைகளையும் உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம், ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளையும் மாற்றி கத்தர் தாமே எங்களுடைய ஜனத்தை ஷாலோம்ல தங்கியிருக்க பண்ணுவீர், ஒவ்வொருவருக்கும் ஷாலோம் உண்டாவதாக ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஷாலோம் உண்டாவதாக ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஷாலோம் உண்டாவதாக, அவரவர்கள் கத்தாவை சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் அவரவர்களுடைய உலகத்தில் ஆண்டவரே உண்மையாக கத்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு பூரண நிறைவோடு கத்தாவை இந்த உலகத்தில் ஜீவிக்க கத்தர் உதவி செய்வீராக. கத்தருடைய கரங்களை தாழ்த்தி படைக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.